பொறுமை துதிக்கின்றோம். நீங்க தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்ப்பா. எங்களை வழி நடத்தி நீங்க நன்றி. இந்த நாளிலும் தகப்பன் இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் வந்திருக்கின்றோம். தகப்பனே நீங்க எங்களை அறிந்திருக்கிறீங்க அப்பா. எங்கள் மேலும் உங்களுடைய அன்பு கூட அளவில்லாம இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே உங்களுடைய கிருபையை வேண்டி நிற்கிறோப்பா. நாங்கள் இந்த நாள் முழுவதும் எத்தனையோ சிந்தனைகள் இருந்தாலும் இந்த ஒரு மணி துளிகளில் அப்பா எங்களுடைய சிந்தனை முழுவதும் அப்பாக்குள் இருக்கும்படியாக உண்மை வாஞ்சிக்கும்படியாக எங்க அப்பா விசுவாசங்கள் வளரும்படியாகும். அந்த விசுவாசத்திலே தகப்பன் நீங்கள் எங்களுக்கு செய்ததை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறதை பெற்றுக்கொண்டு உமக்குள் வாழ்கின்ற வாழ்வு வாழும்படியாக எங்களுடைய மன கண்களை நீங்க திறக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நீங்க திறந்து கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி அப்பா. நீங்க எங்களை கட்டுத்தருவீங்களுக்கான நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட இருங்க தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் கூட இருந்து வழி நடத்தி கொள்ளுங்க. வர இருக்கிறவர்களை நீங்க வழி நடத்தி கொள்ளுங்க அப்பா. உமது ஊழியக்காரை உன் பார்த்து ஒப்பு கொடுக்கணும். கத்தர் நீங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொள்ளுங்கப்பா. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவர்கள் எங்களுக்கு ஒத்தாசையா இருந்து எங்களை கற்று தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க பார்த்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுடைய தலைப்பு என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன தலைப்பு போய் கொண்டிருக்குது இப்போ? நெதர்லாந்தே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நெதர்லாந்துக்கு தான், அதுக்கப்புறம் என்சிஎஃப் குடும்பத்திற்கு. சொல்லுங்க என்ன தலைப்பு? கிறிஸ்தவர்களுக்கு எது வேதம்? சரியா? எஸ் ரைட். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எது வேதம்? லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்துட்டு இந்த நாட்கள்ல இந்த ஒரு கேள்வி கிறிஸ்தவர்களிடத்துல ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவர்களுடைய கார்பெட்டை பிடிச்சி உலுக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இதுல நான் இந்த தலைப்புக்குள்ள வாட்ஸ்அப்ல பேசின காலத்துக்கு முன்பதாக என்னுடைய புத்தி கருவி தெரிஞ்சு அதற்கு முன்பதாக யாராவது பேசிருக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, இப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அநேக. இந்த பைபிளே வேண்டாம், பைபிள்ல இருக்கிறது எல்லாம் பொய் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறதும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எது வேதம் என்கிற நான் பேசுகிறதை போல ஒரு தலைப்பு வைத்து இந்த பைபிளே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலையில பேசுகிறார்கள். காரணம் பைபிள்ல இருக்கிற நிறைவு குறைவை பார்த்து அந்த முடிவுக்கு வந்து பேசுகிறார்கள். அது ஒரு ஏரியாவில் வேத பண்டிதர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் வந்துட்டு இதை அறக்குறையா புரிந்து கொண்டு நான் பேசின காரியத்தையே கேட்டு அறிந்து அதையும் மாத்தி பேசுறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கு நிதானிக்க போகிற ஒரு காரியத்துல தெளிவா இருக்கணும். நான் உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒரு கேள்வியை கேட்கறாங்க இந்த தலைப்பை சார்ந்து, இப்ப நீங்க யார்த்தையும் போய் பேச வேண்டாம், முழுசா தெரிஞ்சிட்ட பிறகு போய் பேசுங்க. அப்படி யாராவது கேள்வி கேட்கறாங்க அந்த நேரத்துல கொஞ்சம் இருங்க, பிரதர் சாலமனோடு கூட நான் பேசிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லுகிற அளவுக்கு நீங்க இருக்க கூடாது. நீங்க எல்லாருமே இந்த காரியத்துல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்து அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்போது நிறுத்தி நிதானமாக, அவங்க கோபப்படுவாங்க. காரணம் இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவத்துக்கு வேதம் என்று நம்பிக்கொண்டிருந்தது, நீங்க இப்படி ஒரு கேள்வி வச்சு பேசுறீங்க, நீங்க அந்தி கிறிஸ்து பொய் நாவி அப்படிலாம் கோபப்பட்டுதான் பேசுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் நீங்க பார்க்கிற பார்வையில வராததுனால அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்போ ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வந்த கிறிஸ்தவர்கள் அநேகரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, துவக்கத்துல இந்த கிறிஸ்தவ பாஸ்டருங்க வந்து எங்களுடைய சாமியை கல்லு மண்ணுன்னு சொல்லும்போது நாங்க அவங்கள அடிச்சோம், கோவப்பட்டு பேசினோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே ஒரு நிலைதான் வந்துட்டு யாராக இருந்தாலும், அது யூதனா இருந்தாலும் கிறிஸ்தவராக்களா இருந்தாலும் பாஸ்டரா இருந்தாலும் எவ்வளவு மூத்த ஊழியரா இருந்தாலும் எவ்வளவு துவக்கத்துல வருகிற எளிமையான ஒரு ஊழியரா இருந்தாலும் அறிய வேண்டிய சத்தியத்தை நம்ம அறியாதிருக்கும் போது நம்முடைய மனது ஏதோ ஒன்றின் மீது பற்றுதலா இருக்கும். அதன் நிமித்தமாக எரிச்சலும் கோபங்களும் சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இதுல அறிந்தவர்கள் தான் நிதானமாய் நிறுத்தி நம்ம தெளிவாய் அவர்களோடு கூட பேசுவதிலும் பழகுவதிலும் நம்மளோட இருக்கிற காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதிலும் ரொம்ப நிதானம் தேவை. இதுக்கு தேவாவியானுடைய ஒத்தாசை நமக்கு எப்பொழுதும் அவசியம். அதனால இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது ரொம்ப கிளியரா பார்த்து புரிந்து கொள்வதற்கு பழகி கொள்வதற்காக கவனத்தை செலுத்துவோம். லாஸ்டா நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னாக்க டிஸ்பென்சேஷன் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம்.
கால நியமனம். இந்த கால நியமனம் என்பதன் அடிப்படையில இந்த 66 புஸ்தகத்தை நம்ம பார்க்கல அப்படின்னாக்க நமக்கு இது புரிவதற்கு கஷ்டமா இருக்கும். காரணம், புஸ்தகம் ஆதியாகமத்துல தொடங்கி மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு முடிகிறது, மத்தேயு தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் புதிய ஏற்பாடு முடிகிறது. ஆனால் இதற்குள்ள இருக்கிற வசனங்கள் நம்ம எல்லாருமே படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, இது வேதம், இதுல இருக்கிற வசனம் எல்லாம் எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்த மனநிலையில நம்ம பழக்கிவிக்கப்பட்டு நம்முடைய மனது அதுலதான் இருக்குது. இப்ப அதுல இருந்து என்ன காரியம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த வேதம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எப்படியாக இதை வேதம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம மனது இதை எப்படி வேதம் என்றும் தேவனுடைய வார்த்தை இதில் இருக்கிறது எல்லாம் என்று நம்புகிறது, இதை தாண்டி சத்தியம் என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்னும் போது இந்த வார்த்தையே எங்கிருந்து வருகிறது, சத்தியம் என்பதை இந்த வேதத்திலிருந்து நீங்க சொல்லாம சொல்ல முடியுமா பிரதர் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பைபிள்ல இருந்து இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறேன், வேதத்திலிருந்து கிடையாது. வேதம் என்கிறதற்கும் பைபிள் என்கிறதற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் இங்க உங்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறேன். பைபிள் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படை காரியங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அதை நான் எழுத்துப்பூர்வமாய் நாங்களோட கூட பதிவிட்டேன்னாக்க நீங்க புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க இது நிறைய வார்த்தைகள் அடங்கின ஒரு காரியமா இருக்குது. அதே நேரத்துல இந்த எழுத்துப்பூர்வமான காரியத்தை எல்லாரும் தமிழ்ல படிப்பீங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ஆனாலும் இதை நீங்க படிக்க நீங்க உட்பட்டால் இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். லாஸ்ட் வீக் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுங்களா, கிறிஸ்தவர்களுக்கு எது வேதம் சொல்லி ஒரு 75 வசனங்கள் பதிவிட்டு, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து எபிரேயர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு யூதா, இதுவரைக்கும் இந்த வேதம் என்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டுல வேதம், வேதத்தில் அவர்களுடைய வேதத்தில் உங்கள் வேதத்தில் வேதாகமங்களில் வேத எழுத்துக்கள் வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு வேத வாக்கியம் வேத பிரமாணம் எழுதியிருக்கிறபடி அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்ததாக உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சான்னு பாருங்க. மேபி உங்களுக்கு வரலன்னா அதை சிஸ்டர் இடத்துல இருந்து கேட்டு வாட்ஸ்அப்பின் வழியா உங்க நம்பரை கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்துருச்சுங்களா, ஓகே. இப்போ இந்த வேதம் என்கிற ஒரு காரியத்துல நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய பாட்டுல இருக்கிற ஒரு வசனம் கூட வேதம் என்று சொல்லவே படவில்லை. நான் உங்களுக்கு மறுபடியும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்லுகிற அத்தனை வசனத்துக்கு வேதம் வருது பிரதே, நீங்க அனுப்புனீங்களா இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வேதம் வேதம் இருக்குது நீங்க தப்பா சொல்றீங்களேன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா நீங்க புரிந்து கொள்றது என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைய என்ன வார்த்தைகளை எந்த நோக்கத்துல எப்படி உங்களுக்கு தெளிவுபடுத்தி உச்சரிக்கிறன்றத நீங்க கவனமாய் கவனித்தீங்கன்னா தான் இது தெளிவர புரியும். ஏன்னா நம்ம மனது ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாகவே துணிந்து முன்னாடி வந்து இததான் சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும். ஏன் அப்படிப்பட்ட நிலையில நம்மளுக்கு மனசு சொல்லுதுன்னா, நான் இன்னைக்கு முதல் முறையா உங்களோட பேசுகிறேன், ஆனா நீங்க பல ஆண்டுகளாக என்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களாய் ஆனீங்களோ அல்லது கிறிஸ்தவர்களாய் பிறந்ததுல இருந்தே ஒரு 3 தலைமுறை 2 தலைமுறையா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சிறு வயதுல இருந்து நம்ம பச்சை மரத்துல பதிய ஆணிய போல கிறிஸ்தவர்கள் சொல்லி பதிய வைத்த ஒரு வார்த்தை தான் வேதம். இப்ப இந்த வேதம் என்கிற ஒரு வார்த்தையே நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், நான் பைபிள்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதுல மிக முக்கியமான தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப இந்த வேதம் என்கிற ஒரு வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல வருகிற 75 வசனங்களிலேயும் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை வேதம் என்று சொல்லியிருக்கிறதே தவிர புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கிற வேதம் என்று வருகிற ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டு வசனத்தை வேதம் என்று சொல்லவே இல்லை. இதை நீங்க உன்னிப்பாக கூர்ந்து கவனிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப இந்த வசனம் எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இதை படிச்சுட்டு ஒரு பாஸ்டரா நானு கிறிஸ்தவனா இருக்கும்போது ஜனங்களுக்கு என்ன போதித்த, வேத வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் ஆமா பாஸ்டர்னு சொல்லி கேட்ட காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தணும்னா, இந்த வார்த்தையை யோவான் எழுதுகிறார், இந்த வார்த்தையை சொன்னது இயேசு என்று எழுதுகிறார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் போது புதிய ஏற்பாடு என்கிற ஒரு புஸ்தகம், அதுல யோவான் என்கிற புஸ்தகம் எழுத்து வழியாக பிரிண்ட் ஆகவே இல்லை. உங்களுக்கு இந்த காரியங்களை நம்பணும் அப்படின்னா கூகுள்ல போய் தேடி பாருங்க. நம்ம இன்னைக்கு கையில வச்சிருக்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் 5:31 வசனம்ன்றெல்லாம் நம்ம படிக்கிறோமே, இந்த மாதிரி இயேசு பேசும்போது ஒரு புஸ்தகம் புதிய ஏற்பாடு என்று இல்லை. யோவான் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை 4 சுவிசேஷமாக மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4வது புஸ்தகம் அப்படி ஒன்று எழுதப்படவில்லை. அப்போ இந்த வார்த்தை சொல்லப்படும் போது எப்ப சொல்லப்பட்டது, யாருக்கு சொன்னார், அதை யோவான் எடுத்து எப்பொழுது எழுதினார், அது எப்பொழுது நம்ம கையில ஒரு புஸ்தகமாய் வந்தது என்கிறதை நம்ம தெளிவுபடுத்திக்கொள்ளணும். இந்த புஸ்தகத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை இயேசுவோடு கூட இருந்த யோவான் எழுதினார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்லை. மேபி இயேசுவோடு கூட இல்லாத யோவானே எழுதியிருந்தாலும் அதுலயும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார் என்று எழுதியிருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப இந்த யோவான் என்ன சொல்லுகிறாரு, இயேசு சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயேசு சொன்னதெல்லாம் எழுதுகிறேன்னு சொல்லுகிறதுக்கு ஒரு வசனம் தேவை இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21:24-25 படிக்கிறேன். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இது எழுதப்பட்ட புஸ்தகம், யாரால் எழுதப்பட்டது என்று நம்ம அறிந்து கொள்ளுகிற நிலை தற்போது வரைக்கும் என்ன இருக்குதுன்னா, இயேசுவோடு கூட மார்பில் சாய்ந்து கொண்ட இளம் வயது உள்ள ஒரு சீஷன். சீஷர்களிலே 12 பேர்ல ரொம்ப யங் மேன் யாருன்னா யோவான். அவர் இந்த புஸ்தகத்துல இந்த வார்த்தை எழுதுறாரு. எப்போ எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோடு வாழ்ந்து இயேசு மரித்து உயிர்த்த பிறகு ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் கழித்து தான் இந்த முதல் நூற்றாண்டுல இந்த காரியங்கள் யோசித்து துவங்கப்பட்டு பிற்பு 2ம் 3ம் நூற்றாண்டுகளில் எழுதப்படுகிறதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அது வரைக்கும் புதிய ஏற்பாடு என்கிற ஒரு புஸ்தகம், மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற புஸ்தகம் என்று ஒன்று கற்பனையில கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, கிடையாது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும், இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல அவர்களோடு இருந்த யூதர்களோடு கூட அல்லது இஸ்ரவேலர்கள் என்கிறவர்களோடு கூட யெகோவா தேவனை ஆராதித்து ஆலயம் தேவ பக்தி என்று அவர்கள் நியாயப்பிரமாண முறைமையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில தம்முடைய உபதேசத்தை வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசும்போது தன்னை குறித்து பழைய ஏற்பாடுல, தட் மீன்ஸ் யூதர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த வேதாகமும் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் கொண்டு மல்கியா வரைக்கும் இருக்கிற புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆனா நம்ம இதை புரிந்து கொள்ளாம படிச்சோம்னா, இந்த புஸ்தகமே இயேசு எழுதினாரு அல்லது இயேசுவின் சீஷர் எழுதினாங்க, இயேசுவே இந்த புஸ்தகத்தை இயேசு இருக்கும் போதே இந்த புஸ்தகம் இருந்தது, அல்லது யோவான் ஸ்நானகன் இவங்கெல்லாம் யோவான் சுவிசேஷகன் அப்போஸ்தலன் எல்லாம் பிரசங்கம் பண்ணும் போது இந்த யோவான் புஸ்தகத்தை எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணது போல நமக்கு அறிவுல தப்பா போயிடும். அப்ப இந்த புஸ்தகம் ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னாக்க வேதம் 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 என்று புதிய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும்
ஒன்று கூட புதிய பாட்டை குறிப்பிட்டு புதிய பாட்டுக்குள்ள இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டு இது வேதம் என்று சொல்லவே இல்லை. இன்னொரு வசனத்துக்கு வரலாமா? அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 2 தீமோத்தேயு சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, ஒரு 2 நாளா, அதனால கொஞ்சம் இருமல் ஸ்னீசிங் இருக்கும், பொறுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் பதினைந்து 16 மட்டும் படிக்கிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அடுத்த வசந்தி படிச்சிடுற, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எது? வேத வாக்கியங்கள் எல்லாம். வேத வாக்கியங்கள் என்று இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது எது? வேத வாக்கியம். எல்லாம் வேத வாக்கியம் தானே பிரதர், பைபிள்ல இருக்கிறது எல்லாம் வேத வாக்கியம் தானே சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பைபிளை வேதம் என்று சொல்லி அதற்குரிய பொருளை நமக்கு சரியாய் விளங்கப்படுத்தாததுனால இந்த வேதம் என்கிற ஒரு வார்த்தை அல்லது வேத ஆகமம் என்கிற ஒரு வார்த்தை அல்லது பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரு வார்த்தை அல்லது வேத வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை நம்ம மனசுல எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த 66 புஸ்தகமும் வேதம் என்று. அப்படின்னா இதை என்ன பிரதர் எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, இந்த 66 புஸ்தகங்களை நாம் பார்க்கிற பார்வையே முதல்ல உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்படியே நம்ப வேண்டாம். நீங்க நான் பார்க்கிற பார்வை சரியா இருக்குதா, நான் புரிந்து கொண்டிருக்கிற புரிந்து கொள்ளுதல் சரியா இருக்கிறதான்னு உங்களுக்குள்ளவே நான் பேசப்படுகிற காரியங்களையும் வசனங்களையும் தேவாவியானுடைய ஒத்தாசையோடு கூட இருந்து நீங்க நிதானிச்சு உங்களுக்குள்ள இருந்து வருகிற கிராஸ் கொஸ்டின், நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும், அதை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளாதீங்க. நான் என்ன கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, அவர் என்ன தப்பா நினைச்சுக்கினாலும் சால்மன் பிரதர் பரவாயில்லன்னு சொல்லி துணிந்து கேட்கிறவர்களாய் இருங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு பதில் தர முடியும். நான் உங்களுக்கு பதில் தர முடியாத சூழ்நிலையில நான் ஏதாவது பேசுவேன் என்றால் அது தவறான உபதேசம் ஆயிடும். நாளைக்கு நீங்க யார்கிட்டயாவது போய் பேசும்போது உங்களை யாராவது கேட்டாங்கனாலும் நீங்க கொடுக்கிற பதில் கொடுக்க முடியலன்னா அதுவும் தவறான உபதேசம் ஆயிடும். ஏற்கனவே ஏராளமான தவறான உபதேசங்கள் இருக்குது. அதுல வாட்ஸ்அப்பு ஸ்கைப்பு நம்ம எல்லாம் வந்து பைபிள் ஸ்டடிங் டைம் எடுத்து உட்கார்ந்து இன்னொரு ஒரு தவறான உபதேசத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால திட்டமும் தெளிவுமாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. வேதம் என்கிற ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூத மதம். யூதம் என்பது ஒரு மதம். எப்படி இந்து மதம் இருக்கிறதோ, இஸ்லாமியர்கள் மதம் இருக்கிறதோ, சீக்கியர் மதம் எப்படி இருக்கிறதோ, அந்த மாதிரி உலகத்துல தோற்றுவிக்கப்பட்ட பல மதங்களில் ஒன்று யூத மதம். அந்த யூத மதம் என்றும் அல்லது இந்து மதம் என்றோ இஸ்லாமிய மதம் என்றோ எந்த மதம் என்றாலும் அதற்கு சில வரையறுக்கப்பட்ட நல்நெறி போதனைகளோடு கூட உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், பிசினஸ் எப்படி செய்ய வேண்டும், நியாயமான முறையில் எப்படி இருக்கணும், எந்த கெடுதியும் மற்றவனுக்கு எப்படி செய்யக்கூடாது, உலகத்துல அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்ப்படைந்திருக்கணும், எந்த இடத்துல எதிர்த்து கேட்கணும், இப்படிப்பட்ட சில வரையறைகள் முறைமைகள் எல்லாம் வகுத்து தொகுத்து ஒரு ஒரு மதங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கும். அதை தெய்வம் கொடுத்ததாக நம்ப வைப்பார்கள். அப்படி தெய்வம் கொடுத்ததாக நம்பி அதுல அவர்கள் மனதை பதிய வைத்தால்தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாரும் சமாதானத்தோடு இளைப்பார்களோடு இந்த ஒழுங்கான ஒரு நாடு இருக்கும், ஒரு உலகம் இருக்கும்ன்ற ஒரு நல்ல முடிவோட கூட தான் அதை செஞ்சாங்க. ஆனா தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய நீதிக்கு முன்பதாக மனுஷன் வகுக்கிற எந்த ஒரு காரியமும் தேவ நீதி கிடையாது. தேவனுடைய பார்வையில நல்லது என்பது அப்படி கிடையாது. ஏனென்றால்
தேவனுடைய வழி தேவனுடைய நீதி தேவனுடைய திட்டம் எல்லாம் மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எழுதும் போது இதை தொகுக்கும் போது மனிதர்கள் எல்லாருமே மார்க்ஸ் சிந்தையிலிருந்து நன்மை தீமை, தட் மீன்ஸ் நல்லது கெட்டது என்ற மனதில் ஏற்படுகிற ஒரு தீர்மானத்துல இதை செய்தார்கள். இப்படி செய்யப்படுகிற ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை இருக்கிற இந்த நீங்க சொல்ற இந்த பைபிளுக்குள்ள தேவன் அங்கீகரித்து வந்திருக்குமா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, அங்கீகரிக்கவில்லை, அனுமதித்தார். அங்கீகரிப்பு என்ற வார்த்தைக்கும் அனுமதித்தார் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கீகரிப்பு என்பது அக்னாலேஜ் பண்றது, தேவனே ஆமோதித்து இதை பர்மிட் பண்ணுகிற ஒரு காரியம்தான் அங்கீகரிப்பு. அனுமதிப்பது என்பது தேவன் அந்த காரியத்தை பர்மிட் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு நீ புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, ஆதாம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு தேவன் சொன்ன பழத்தை புசிக்காமல் இருந்திருந்தான் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் இருக்கிற நிலையில இருந்திருப்பான். அதே நேரம் ஆதாம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு நிலைமைக்குள்ள போவான் என்றால் தேவன் அதை தடை செய்ய மாட்டார், ஆனால் அங்கீகரிக்கல, அவருக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு சுய சித்தம் இருக்கிற அப்படின்னால அந்த சுய சித்தத்தின் அடிப்படையில அவன் எதை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அதனால கர்த்தர் அதை அனுமதித்தார். இப்படிதான் இந்த பூமியில இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள்ல தேவனுக்கு எதிராய் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எதை நம்ம மனசுல யோசித்தாலும் அதை செய்ய முடியும், தேவன் அதை அனுமதிப்பார், ஆனால் அவர் அங்கீகரிக்க மாட்டார். இப்படிதான் மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வருமா அந்த நாட்கள்ல அநேக ஊழியர்கள் எழும்பி போய் ஆண்டவர் கொன்பதாக இருந்து சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்து நிமித்தம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்து நிமித்தம் பேய்களை துரத்தினோம், உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினோம், அப்படி ஊழியம் செஞ்சோம், இப்படி ஊழியம் செய்தோம், இவ்வளவு செபித்தோம், இப்படி எல்லாம் நடந்தது, எல்லாம் உமக்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்பட்டு வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்வாரான்னு பாத்தீங்கன்னா, கிடையாது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை அறியேன், அக்கிரமம் செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். எப்படி பிரதர் இது அப்படின்னா, மனிதன் தன்னுடைய மனதுக்குள்ளோ தேவனை அறிகிற அறிவில, தேவனுடைய சித்தம் என்னதை என்ன என்பதை அறிகிற அறிவில தவற விட்டுட்டு தன் மனதுக்குள்ளவே நான் இப்படி செய்யறதெல்லாம் தேவன் விரும்புவாரு பிரியப்படுவார்னு அவனா யூகித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்துல தேவனுக்குரிய காரியத்துல இல்லாததெல்லாம் இவனே நினைத்து கொள்வான். பரிசுத்தம் இது, இது பாவம் இது, இது நல்லது இது கெட்டதுன்ட்டு மனிதர்கள் வகுத்து வைத்திருக்கிற நீதியில இவன் வாழ்ந்து கொண்டு இந்த நீதி தேவனுடைய நீதி என்று அவனா ஒரு முடிச்சு போட்டுக் கொள்வான். ஆனால் தேவ நீதிக்கும் மனித நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. மனித நீதியை தான் ஆண்டவர் சொல்றாரு சுய நீதி என்று. இந்த சுய நீதி என்பதுக்குள்ள நம்ம மனதை புகுத்தும்படியான நிலை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளிருந்து பல ஆண்டுகளாக இது புகுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. இதுல நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டோம் இல்ல சிந்திச்சிட்டோம்னா தப்பு நடந்துரும். அதனால கொஞ்சம் நம்முடைய மனதை பல பிரசங்களை கேட்பது போல ஹெட்போன் போட்டு இந்த பிரசங்கத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்க இதுல எந்த பலனும் இருக்காது. நாளைக்கு தப்பு தப்பா நான் நீங்க போய் வெளியில பேசுவீங்க, இல்லைன்னா வெளியில இருக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆயிடும். அப்புறம் உங்களுடைய ஜீவியத்திற்கும் மற்றவங்களுடைய ஜீவியத்திற்கும் நான் பேசுகிற காரியம் எல்லாமே ஒரு கரடு முரடா போயிடும். அதனால நீங்க இதை கேட்கும் போது நிதானமாய் நிறுத்தி உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கவனித்து கூர்ந்து கவனித்து பரிசுத்தாவியாருடைய துணையோடு கேளுங்க, இதுல நான் பேசப்படுகிற வார்த்தை சொந்தமான வார்த்தையா அல்லது தேவன் வகுத்த நீதியின் அடிப்படையில் இருக்கிற சத்தியமா என்பதை நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பிகாஸ் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருந்து 1 யோவான் 2:27 பிரகாரம் அவருடைய அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தக்கூடியதா இருக்குது. நான் உங்களுக்கு புரிந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்த நினைப்பூட்டுகிறேன். உங்களுடைய மனதுக்குள்ள தேடிக்கொண்டிருக்கிறதையே தான் கண்ணாடி மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்து நினைப்பூட்டுகிறேன். இந்த நினைப்பூட்டுகிறதுக்குள்ள உங்களுடைய கவனத்தை அதிகமாக ஈடுபாடு செலுத்தி கவனித்தீர்கள் என்றால் இது தெளிவா புரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அப்போ இந்த வேதம் என்பதை குறித்த ஒரு காரியத்தை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும். இதற்கு இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு
புரிய வைப்பதற்காக பயன்படுத்துகிறேன். ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. 3, 4, 5 படிப்போம். யாராவது படிக்கிறீங்களா? நான் படிச்சுட்டு பிரசங்கம் பண்றது கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஸ்டாமினா கம்மியா இருக்கு. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, யாராவது ஒருத்தர் தீபா நான் வந்துட்டு இந்த தடவை படிச்சிடறேன், பிரதர் கார்வ சேவை நம்முடைய இதில் கொண்டு வந்துடுறீங்களா, மைக்கில் கொண்டு வரது, வாய்ஸ் வர்றது கிளியராக இருக்கும் ரெக்கார்டிங்க்கு, நான் படிச்சிடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கைப்பில் கொண்டு வந்துடுங்க கார்வ சேவை லிங்க்கை கொடுத்து. முடியும்னா பாருங்கள் பிரதர், எல்லாம் கொஞ்சம் டைம் எடுங்க, நான் படிக்கிறேன். ஏன்னா மைக்கில் இப்போ நீங்கள் வாசிக்கிறது வெளியில் கேட்க, நான் மறுபடியும் ரெண்டாவது தடவை படிக்க வேண்டியதாகிடும். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் இஸ்ரேவேல் கோத்திரத்திலிருந்து, பென்னியமின் கோத்திரத்திலிருந்து வந்தபடினால அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் போது அந்த சத்திய அவங்க தெரிந்து கொள்ளாம விட்டுடுவாங்கனாக்க, நானே கிறிஸ்துவிட்ட இருக்கிறேன்றதே வேஸ்ட் ஆயிடுமேன்னு அவங்க மேல இருக்கிற அந்த ஆசை தாபம், அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தமேன்ற பாரத்துல இந்த வார்த்தை எழுதுற எழுதிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. அவர்கள் இஸ்ரவேலரே, யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபிலிருந்து பிரிந்த 12 கோத்திரத்தான், அத்தனை பேருமே இஸ்ரவேலர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வதற்கும் மேலான தேவன். என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நமக்கு எதெல்லாம் சொல்றாங்க, புத்திர சுவீகாரம்ன்றாங்க. புத்திர சுவீகாரம் யாருக்குரியது? நீங்க பவுல் சொல்றாருன்னா இஸ்ரவேலது அப்படின்ற மகிமை, குளோரிஃபைங், மகிமைன்ற ஒரு வார்த்தை பல வார்த்தைகளுக்குள்ள வருகிறது. வெளிச்சத்துக்கும் மகிமை தான் குளோரிஃபை ஆகிறது. இந்த வார்த்தையை நான் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு விளக்கி சொல்றேன். மகிமை, அப்புறம் உடன்படிக்கை, தேவன் யாரோடு உடன்படிக்கை பண்ணார்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. அடுத்தது நியாயப்பிரமாணம், அடுத்தது தேவ ஆராதனை, ஆராதனை எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதெல்லாம் யாரு புரியுதுன்னா இஸ்ரவேலர்களுக்கு. அடுத்தது நியாயப்பிரமாணம், அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு தத்தங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அவர்களுடையது, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி இயேசுவும் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு காரியங்களும் இஸ்ரவேலர்கள் உடையது. சரி, இவங்களெல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிட்டா நம்ம யாரு பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா. எபேசியன் புஸ்தகத்துக்கு வாங்க, 2வது அதிகாரம். எபேசியன் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11ல இருந்து படிக்கிறேன். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், யாரு? நாமோ. அடுத்து அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், கிறிஸ்துவுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்தது இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், கிரவுண்டை விட்டு வெளியில் நிற்கிறவங்க நம்பலாம். அடுத்தது வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மள இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறவங்க ஒரு பொருட்டாவே அவங்களோடு கூட வைக்கவே இல்லை. அவங்களுக்கு இருந்த வேதம் நமக்கு கிடையாதுன்ட்டாங்க, அவங்களுக்கு இருந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது, அவர்களுக்கு இருந்த ஆராதனை முறைமைகள் நமக்கு கிடையாது. ஒரு புறஜாதியான் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் பலியெல்லாம் செலுத்த முடியாது.
இஸ்ரவேலர்கள் தான் போகணும், இஸ்ரவேலர்கள் தான் செய்யணும். ஏறக்குறைய நீங்க இன்னைக்கு இந்து மதத்துல இருக்கிற பிராமணர்கள் அல்லாதவர்கள் கருவறையிலிருந்து பூஜை செய்ய எப்படி முடியாதோ, வேணா கோயிலுக்கு போய் வெளியில் நின்று தீபார்த்தம் எல்லாம் வாங்கி கொள்ளலாம், அந்த உள்ள இருக்கிற ஐயர் தான் எல்லாத்தையும் செய்வாரு, நம்ம போக முடியாது. காரணம் என்னன்னா, ஒதுக்கப்பட்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது போல இஸ்ரவேலர்கள் தான் தேவனுக்குரிய ஜனம், நம்ம எல்லாரும் வந்துட்டு தேவனுக்குரிய ஜனம் அல்லாதவர்கள் என்று அவர்கள் நம்மளை வேறு நிலையில வைத்திருந்தாங்க. அதனால இந்த மாதியா மற்றும் மல்கியா வரைக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கனாக்க, ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்து, ஏன் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்துன்னா, அது புறஜாதியாரியாகிய நாமும் தேவனுடைய ஜனங்களாய் பின் நாட்கள்ல வருவோம் என்று தேவன் வகுத்திருந்த நீதியை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிற வார்த்தைகள். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாயை போலதான் நம்ம நடத்தப்படுகிற ஒரு நிலைமையில இருந்தோம். என்ன பிரதர் நாயை போலவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானானியர்கள் என்று ஒரு கேட்டகரி இருக்குது பைபிள்ல. இந்த கானானியர்கள் என்கிற ஒரு கேட்டகரியை வந்துட்டு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னாக்க, இந்த கானானியர்களை இஸ்ரவேலர்கள் புறஜாதியார் என்று சொல்லுவாங்க. சமாரியர் கூட புறஜாதியார் தான், அதுலயே பிரிவு. இப்ப உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்துல வர்ணாசிரமம் இருக்குது. தலையிலிருந்து பிரம்மா தலையிலிருந்து வந்தவன் பிராமணன், தோல்ல இருந்து வந்தவன் ஒரு நிலை, இடுப்புல இருந்து வந்தவன் ஒரு நிலை, தொடையிலிருந்து வந்தவன் ஒரு நிலை, கால்ல இருந்து வந்தவன் ஒரு நிலை, இப்படி எல்லாம் படிப்படியா தரம் குறைத்து 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 இந்த இன்னைக்கு இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்துக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி என்கிற ஒரு நிலையில இந்த எஸ்சி காஸ்ட வச்சிருப்பாங்க. இதை போலவே இஸ்ரேல் ஜனங்கள்ல தாங்கள் ஒரு கேட்டகரி, அவங்களை தவிர்த்து சமாரியரோ கானானியரோ இந்த அது தவிர்த்து வேற எந்த லிஸ்டா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்டவங்க. தலையிலிருந்து வந்த அந்த ஏரியாக்குள்ள போக முடியாது. எப்படி பிராமணர்கள் இருக்கிற மாதிரி இஸ்ரவேல் கோத்திரத்துல விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வராத யாருமே, பிளட் ரிலேஷன் அல்லாதவங்க யாருமே ஆராதனைக்கோ எருசலேமுக்கோ பலிகளுக்கோ தேவ ஆராதனைக்கோ வாக்கு தத்துவங்களுக்கோ சம்பந்தமே இல்லாதவங்க. இப்படி இருந்த நிலைமையில இருந்தார்கள். இவர்களுக்கு தேவன் வேதத்தை கொடுத்திருந்தார். ஓசியாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இஸ்ரவேலுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்றது. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற மாதிரி இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோமா? எப்படி பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, மொத்த புஸ்தகமும் வேதாகமும் இது எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற நிலைமையில இருக்கிறோம். சரி பிரதர், இப்ப அந்த புஸ்தகம் இல்லைன்னா நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள முடியும்? எப்படி ஆதாம்ன்ற ஒரு முதல் மனிதன் இருந்தான்றதையும், வானமும் பூமியும் தேவனால் உண்டானது என்பதையும் அறிந்து புரிந்து கொள்ள முடியும்னா, நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. அப்ப இதை எப்படி பார்க்கணும்? இப்போ புஸ்தகத்தை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரசங்கம் பண்ணாலும் எல்லா ஊழியக்காரங்களும் எதுல இருந்து எடுத்து பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 66 புஸ்தகத்திலிருந்து வசனத்தை எடுத்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது நமக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை நினைத்து கொண்டு எல்லார் சொல்றதையும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் இவ்வளோ பிரிவுகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்திருக்குது. எல்லார் கைகளிலும் பைபிள், ஒருத்தர் முக்காடு போட்டுதான் ஜெபம் பண்ணுன்றாரு, ஒருத்தர் முக்காடு போடாம ஜெபம் பண்ணலான்றாரு, ஒருத்தர் சபைக்கு வரணும்ன்றாரு, ஒருத்தர் சபையே இல்லைன்றாரு, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசணுன்றாரு, ஒருத்தர் அந்நிய பாஷை இல்லைன்றாரு, இயேசு பகிரங்கமா வருவாருன்னு ஒருத்தர் சொல்றாரு, இயேசு பகிரங்கமெல்லாம் வரமாட்டார் ரகசியமா தான் வருவாருன்ற, இதெல்லாம் குழப்பங்கள் எங்கிருந்து வந்தது? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? அவங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லையா? அவங்க போறதெல்லாம் சபை இல்லையா? ஒருவேளை நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துக்குள்ள இல்லாதவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எல்லாம் தப்பான உபதேசம்னு. அவங்கள போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நம்மள தப்பான உபதேசம்வாங்க. ஆனா ரெண்டு பேரும் கையில வச்சுட்டு இருக்கிறது 66 புஸ்தகம். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வேதத்தின்படிதான் நாங்கள் பேசுகிறோம். அவங்கள கேளுங்களேன், அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இத பார்க்க வேண்டிய பார்வை நமக்கு சரியாய் களிக்கண் போட்டு, களிக்கண்னா பைபிள்ல வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கான ஆயின்மெண்ட். கண்ணு பார்வை சரியில்லைன்னா களிக்கண் என்கிற ஆயின்மெண்ட்டை போட்டு கண் தெளிவான பார்வைக்கு வந்த பிறகு பார்த்தால் எப்படி எது தெரியுமோ. லேப்டாப்பும் டேபுக்கும் வித்தியாசம் இருக்குதா?
டேப்லெட் இன்னைக்கு வீட்டுல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா டேப்லெட், அந்த டேப்லெட் பாத்தீங்கன்னாக்க டேப்லெட்னா வேற மாதிரி நினைச்சிருப்பீங்க, இதுதான் டேப்லெட் நிறைய பேர் தெரியும். இந்த டேப்லெட் ஏறக்குறைய முக்காவாசி சைஸ் இருக்குது லேப்டாப் உடைய டிஸ்பிளேக்கு. இது சைஸை வச்சு பார்த்துட்டு டேப் போய் லேப்டாப்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம டேப்லெட் லேப்டாப்ன்றத தெரிந்து கொள்ளுகிற அறிவு ஒன்று இருக்குது இல்லையா, அதை பார்க்கக்கூடிய நிலை இருக்குது இல்லையா அறிவுல, அந்த மாதிரி தேவனை அறிகிற அறிவுக்குள் வந்து தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாக இந்த 66 புஸ்தகங்கள் எப்படி நமக்கு வந்தது, அதுல இருக்கிற வார்த்தைகள் தேவ வசனம் எது, வேத வசனம் எது, இது ரெண்டுத்தையும் தனியா பிரிக்கணும். போன வாரம் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், அநேகருக்கு கேள்வி வந்தது தேவ வசனம் வேத வசனம் ரெண்டும் தனித்தனியா, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னாங்க. அப்படிதான் தெரியும். எப்பவுமே நம்ம பாத்தீங்கன்னாக்க போத்திக்குன்னு படுத்துக்கினா என்ன, படுத்துக்குன்னு போத்திக்கினா என்ன, எப்படியும் நான் பெட்ஷீட் மேலதானே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தேவ வார்த்தை தேவ வசனம் வேத வசனம் இந்த ரெண்டு காரியங்களுக்குள்ள நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். இதை இந்த ரெண்டு காரியத்தை கொஞ்சம் லேட்டா சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்பென்சேஷன் வழியா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த டிஸ்பென்சேஷன் போது காலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன காலங்கள் அப்படின்றத சிஸ்டர் உங்களுக்கு அனுப்பி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரியங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னாக்க நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ அதுல எத்தனை காலங்கள் வருது யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை காலங்கள் வருது? பத்து காலம். அப்படியே யாராவது ஒருத்தர் ஒவ்வொன்னா ஒன்னொன்னா சொல்லுங்க பாக்கலாம். தூதர்களின் காலம், அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், நியாயப்பிரமாண காலம், இடைப்பட்ட காலம், இடைப்பட்ட காலம், கிருபையின் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம், ஆயிரம் வருஷ, ஆயிரம் வருட அரசாட்சி, நித்திய பிந்தின நித்தியம், பிந்தின நித்தியம். ஓகே. சோ இப்ப பத்து காலங்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும். இத நான் சொன்னதுமே என்ன கேள்வி வரணும், எனக்கு வந்து இந்த கேள்வி எல்லாம் பத்தி சில பேர் பேசும்போது என்ன கேள்வி வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கேள்வி கேட்கறதுல இருந்தே சிந்திக்க தொடங்குறேன். ஏன்னா பதில் வசனத்தை பிரசங்கத்தை கேட்கறது மட்டும் இல்லை, நீங்களே கேள்வி கேட்கவும் ஆயத்தமாயிடணும். அப்பதான் ஒரு நல்ல ஒரு ஊழிக்காரன் ஒரு தேர்ச்சியான முறையில கர்த்தருக்காக இந்த போர் என்கிற இந்த உலகத்துல சத்தியத்தை பறைசாற்ற யுத்த களத்துல நிக்கிறது போல நிற்கும் போது தெளிவா இருக்கும். அறிவுள்ள ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்ன்றத குறித்து அதை நான் படிச்சுட்டு நாங்கள் சொல்றேன். தீமோத்தியின் புஸ்தகம் ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் 2:15 வசனம். ரெண்டு தீமோத்தியு கார்பசே வந்துட்டீங்களா லைன்ல? வந்துட்டீங்கன்னா படிங்க. ரெண்டு தீமோத்தியு 2:15 வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை. நீ வெட்கப்படாத ஊழிக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதைய. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்கார எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு பதில் தெரியலேன்னு வரவே கூடாது. யார் இப்படிப்பட்ட கேள்வி வைப்பாங்க அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அறியாமையில தவறான உபதேசத்துல இருக்கிறவங்க, இன்னொன்று நம்மளை வஞ்சிக்க வேண்டும் என்று பிசாசியின் ஆவியினால் ஏவப்படுகிற நிலையில இருக்கிறவங்க. இந்த ரெண்டு காரியங்களும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால், எதிராக வைக்கப்படுகிற சவால்.
இதுல நீங்க ஒரு விசுவாசி என்கிற நிலையை தாண்டி சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சீஷனாய் மாறுவீங்க. சீஷனாய் மாறுகிறோம் என்பதற்கு அடையாளம் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை மற்றவர்களிடத்துல பறைசாற்ற துவங்கிடுவீங்க. இதற்காக உங்களுக்கு அழைப்பு கொடுத்து மேல அனாயிட்டிங் கொடுத்து புல்பீட்டுக்கு வர வச்சு அதெல்லாம் நான் சொல்லல. கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிட்டாருனாக்க நீங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவரு எம்டிஹெச்சோ பிடிஹெச்சோ எதை வாங்கினாலும் சரி கர்த்தருடைய அழைப்பை பெற்றவ, இல்லைன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி தியானிக்க முடியாது என்று மற்றவங்க சொல்லுவாங்க. நான் முதல் முதலாக இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது எனக்கே தெரியாது நான் ஊழியத்துல இருக்கிறேன்னா, அழைப்பு இருக்குதா எதுவுமே. ஆனா நாட்கள் ஓட ஆரம்பிச்சது, ஒரு 6 மாசம்தான் சபையில இருந்தேன். பிற்காலங்கள்ல வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஃப்ளோ பண்ணினே இருந்தாரு. அன்றைக்கு நியாயப்பிரமாண உபதேசத்துல தான் இருந்தேன், அதுலயே கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுல நான் பேச ஆரம்பிச்சும் போது 6 வருஷம் கூட ஆகல, என்ன பெருந்தலைகள் என்று சொல்லப்படுகிற பல ஊழியக்காரர்கள் அவங்களோட இணைத்து கொண்டாங்க. ஏன்னா இவ்வளவு டெபினேஷன் கொடுக்கறாரு, அப்படி பேசுறாரு எப்படி பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் எனக்குள்ள கிடைக்கிறத பேசுறேன், ஆனா அவங்க அதை பெரிய பிரம்மாண்டமாய் பார்த்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாக்க, உங்களோடு கூட பேசுகிறவரா இருந்தா, அவரோடு கூட நீங்க பேசுகிறவர்களா இருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல அவருக்கு வாய் நாம் தான். அப்படிதான் தீர்க்கதரிசிகள் கர்த்தர் பயன்படுத்தினார் பழைய பாட்டுல. நீங்க அப்படி எழுந்து பயன்படுத்தும் போது சும்மா நான் தீர்க்கதரிசி ஊழியக்கார கர்த்தரை அனுப்பினார் நாம் போய் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு நாள் கூட என்ன ஊழியக்காரர் என்று பிரசங்கியார் என்று பாஸ்டர் என்று ரெவரண்ட் என்று புது உடன்படிக்கையில வந்த நாள்ல இருந்து சொல்றதே கிடையாது, அதை குறித்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே கிடையாது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் நான் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களில் ஒருவனா தான் இருக்கிறேன். நான் அநேகர் என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் நான் சொல்லுகிற வார்த்தையும் எதிர்பார்க்கிற வார்த்தையும் பிரதர்னு கூப்பிடுங்கன்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்த பட்டம் அதுதான். அந்த அடிப்படையில இருந்தே அவருக்கு நான் வாயாய் இருந்துட்டு ஒரு சேவகனாய் செய்து போதும், எனக்கு இந்த உலகம் கொடுக்கற டிகிரிஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு முறையில இருக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகத்து ஊழியத்துக்குள்ள வைத்து நடத்துவார் என்றா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனா இருப்பீங்க. பிரதர் இந்த ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு பதிலே சொல்ல முடியல, எனக்கு தெரியல பிரதர் அப்படின்ற ஏரியாவே இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும். பைபிள்ல இருந்து எங்கெங்கிருந்தோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு இந்த வசனம் அப்படி சொல்லுது அந்த வசனம் இப்படி சொல்லுது அதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கெங்கிருந்தோ கற்றுக்கொண்டு வந்து ரிப்பீட் பண்ணுகிறது. ஆனா தேவ ஆவியானவர்களோட கூட பேசி கற்றுக் கொடுக்குற பாடம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்தையும் பகுத்து நிதானமாய் கரெக்டா பேச முடியும். அதுதான் அந்த வார்த்தையின் அடிப்படையில கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்துமா உங்கள் மூலமாக கர்த்தருக்குள்ள வரும். அதுவும் சும்மா இருக்காது, பிற்காலங்கள அதுவும் அப்படிதான் மாறும். இயேசு என்ன தெரியுங்களா சொன்னாரு, தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னை ஊழியக்காரன் என்று சொல்றீங்க, என்ன போதகன் என்று சொல்றீங்க, என்ன குருன்னு சொல்றீங்க, நீங்களும் எப்படி தெரியுமா இருப்பீங்க, என்ன போலவே இருப்பீங்கன்னு. எல்லாத்துலயும் வெறும் பிரசங்கத்துல மட்டும் கிடையாது, அவரு சீடர்களுடைய காலை பிடிச்சு கழுவுனாரு. குரு சொல்றாரு, பந்தி விசாரிப்புக்காரன்ல இருக்கிறது மேலான காரியமா, இல்ல பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது மேலான காரியமா? எல்லாரும் சொல்றாங்க பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதான்னு. நான் உங்களுக்கு முன்பதாக பந்தி விசாரணை காரனை போல வந்தேன். நம்ம சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் வேலைக்கார், யாருக்கு, உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிற பச்சை ஒரு விசிட்டிங் கார்டு நான் போடணும்னு இருக்கிறேன், கதை சித்தமா தான் அதை செய்யணும். நான் தேவனுடைய வேலைக்காரன் அப்படின்னு போடணும். இன்னைக்கு வேலைக்காரன் போட சொல்லுங்க, யாரையாவது போட மாட்டாங்க. ரெவரண்ட், பிஷப், பிடிஹெச், எம்டிஹெச், அது இது, எவாஞ்சலிஸ்ட். நம்முடைய தலைப்பு எப்படி இருக்கணும்னா, அவர் எனக்கு கொடுத்த பணியை இந்த பூமியில செய்வதற்காக பாக்கியவானாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. இத கடமையா செய்யறது இல்ல, காசுக்காக செய்யறது இல்ல, ஜனங்களை வச்சு கூட்ட சேர்ப்பதற்காக செய்யறது இல்ல, எனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் அவருடைய வேலை. இந்த உலகத்துல எது பிரதானமான ஒரு வேலை? ஒரு சிலர் ஊழியத்துக்கு வந்தவங்க எப்படி தெரியுங்களா சொல்றாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பேங்க் வேலையில இருந்தேன் அதை ரிசைன்மெண்ட் கர்த்தருடைய வேலையத்துக்கு வந்தேன் அப்படின்வாங்க. பேங்க் வேலையை விட கர்த்தருடைய வேலை சீப்பானதா? இந்த உலகத்துல இருக்கிற பெரிய அந்தஸ்து ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாலும் இந்திய ஜனாதிபதியா இருந்தா கூட கர்த்தருடைய வேலைக்கு கீழான ஒரு வேலை தான். ஏன்னா இவங்க எல்லாம் செய்யற வேலை வந்துட்டு பூமிக்குரிய வேலை, நாம செய்து கொண்டிருக்கிற வேலை பரமன், பரமனுடைய வேலை, பரத்துக்கான வேலை.
அதை இயேசு கிறிஸ்து செய்தார். அந்த பணியை தம்முடைய சீஷர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதை செய்கிறவர்கள் தடி எடுத்தால் தண்டற்காரன் என்று நம்ம ஊழியத்துக்கு வருகிற நிலை கிடையாது, அல்லது ஒரு ஆதாயத்துக்காக வருகிற நிலை இல்லை. இந்த வார்த்தையை வசனத்தை பகுத்து நிதானமாய் போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனுஷனுக்கு முன்பதாக இல்ல. மனுஷனுக்கு முன்பதாக ஒரு சில ஏரியால மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி தேவ நீதி, பரிசுத்தம் இந்த டாபிக்ல எல்லாம் நீங்க மனுஷருக்கு முன்பதாக உத்தமனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேவ நீதி இழந்துருவீங்க, மனுஷ நீதிக்குள்ள வந்துருவீங்க. அப்ப தேவ நீதிக்குள்ள நீங்க நின்று அவருடைய பார்வைக்கு உத்தமனா இருக்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபெய்த் ஸ்டாண்டர்ட்ல நிக்கணும். அதற்கான சத்தியம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம இப்போ பகுத்து பார்க்கிறோம். இப்ப உங்களுக்குள்ள என்ன கேள்வி வரணும், சாலமன் பிரதர் என்று இந்தியாவில இருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி பைபிள் ஸ்டடி எடுத்தாரு, அவர் எது கிறிஸ்தவர்களுக்கு எது வேதம் சொல்லிட்டு டிஸ்பென்சேஷன் சொல்லி ஒரு 10 வார்த்தைகளை சொல்லி இதெல்லாம் காலங்கள்னு சொல்லி சொல்றாரு, இத நான் எப்படி நம்புறது, இத நானு எப்படி நம்புறது? தேவனுடைய காலம், இது தேவன் தான் இந்த காரியத்தை ஏற்படுத்தினார் என்று நான் ஒரு மனிதன் சொல்றது எப்படி நம்புறது? பைபிளியே நீங்க சொல்றீங்க பிரதர் இப்படி தொகுத்துட்டாங்கன்ட்டு. இந்த காலங்களை கூட சாலமோன் ஆகிய நீங்க கூட யோசிச்சு ஏதாவது ஒரு தலைப்பு வச்சு இது தூதர்களின் காலம், இது மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம் நீங்க சொல்லிடலாம் இல்லையா? இத நாங்க எப்படி நம்புறது அப்படின்னும் போது இந்த கேள்வி எழும்பணும். இப்படி எழும்புனாதான் முதல்ல நமக்கு பதில் கிடைக்கும். கேள்வி எழும்பும் போது கேள்வியை நீங்க அதுக்குன்னா சொன்ன நான் நீங்க மெசேஜ் கேட்கும் போதே ஒரு பென் பேப்பர் வச்சுக்கொண்டு உங்க மனசுல சில்லியா ஒரு கேள்வி இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் சில்லியா கேட்டுதான் வந்தவங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு போல்டா அவங்களோட கூட பேசுறேன்னா உன் துவக்கத்துல மைக்க பிடிக்கிறதுக்கோ இப்படி பேசுறதுக்கோ வாய் வரவே வராது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், நம்ம துவக்கத்துல அப்படி இருப்போம், ஆனா வரும் நாட்கள்ல நம்ம சரியா புரிந்து கொள்ளலாம். இப்போ டிஸ்பென்சேஷன் என்கிற ஒரு காரியத்துல நமக்கு ஒரு ஆதார வசனங்கள், இதை பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்கணும். அந்த வசனங்களை பார்த்துட்டு இதற்குரிய அந்த காலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, தேவனே வகுத்த ஒரு காலம். இதெல்லாம் தூதர்கள் மக்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக என் கூட இருப்பாக, அவர்களுடைய வேலை மக்கள் படைக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும், மக்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு என்ன செய்யணும்லாம் தேவன் தம்முடைய ஆதீனத்துல, ஆதீனத்திலாம் அவருடைய சிந்தையில தீர்மானித்து இந்த காலங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண. நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா தேவனுடைய காலம் என்பது நம்ம எல்லாம் காலையில எழுந்திருக்கிறதுக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேவன் ஒரு அலாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அலாரம் கரெக்டா அந்த 4 மணிக்கு நம்மளை அடிச்சு எழுப்புற மாதிரி அவர் சிஸ்டம் படி எந்தெந்த காலத்துல எது நடக்கணும்னு வச்சிருந்தாரோ அதுக்கு நேரா முள்ளு வந்ததுமே அங்க வசனம் நிறைவேறும். அது வரைக்கும் வசனம் நிறைவேறவே நிறைவேறாது, தீர்க்க தரிசனமா மட்டும்தான் இருக்கும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9:6 ஒரு வசனம் இருக்கும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வசனம் அப்படியே அமைதியா இருக்கும் ஒரு 400 வருஷம், அப்படியே அமைதியா இருக்கும், ஒண்ணுமே நிறைவேறாது. இது கேப்ரியல் தூதனுக்கு அறிவிச்சிட்டு இருப்பாரு, ஆப்டர் சம் இயர்ஸ் இந்த காரியத்தை நீ கீழே இருக்கிற ஜனங்களுக்கு போய் ஒரு நற்செய்தியை சொல்லணும் அப்படின்னு. கேப்ரியல் தூதன் துடிச்சுன்னு இருப்பான், எப்படா இந்த வார்த்தை வரும், இந்த காரியங்கள் எப்ப, இந்த காலம் வரும், அந்த முள் எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பான். என்ன வார்த்தையை சொல்றதுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன், பெத்லகேம்ல யூதா தேசத்துல ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்வதற்காக கையை கட்டின தேவதூதன் புரிந்து கொள்றதுக்காக நாங்கள் சொல்றேன், கையை கட்டுறது இதெல்லாம் அப்படி கையை கட்டி தேவனுக்கு முன்பதாக நின்னவன் அப்படியே நிற்பான். 399 வருஷம் 4 ஆண்டுகளோ இல்ல மாசங்களோ ஓடிடுச்சு அந்த தீர்க்கதரிசனம் சொல்லி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இவனுக்கு தாங்க முடியாது, இந்த சந்தோஷமான செய்தி போய் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான்னா தேவதூதன் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டான், தேவனுடைய லிஸ்ட்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிடுவான். இப்படிதான் பரலோக ராஜ்யத்துல அவருடைய சித்தம் நிறைவேறினது. அததான் இயேசு நமக்கு பூமியில இருக்கும்போது சொல்லுவாரு, பரலோக ராஜ்யத்தில் உன்னுடைய சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஜபம் கத்து கொடுக்கும்போது சொல்லுவாரு.
இந்த பூமியில நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் சொல்லுகிற வரைக்கும், அவர் வாயத்தரன்ற வரைக்கும் வாய திறக்க கூடாது, அவர் இங்க போன்ற வரைக்கும் போகாதீங்க, அவர் இந்த காரியத்தை பேசாதனா பேசாதீங்க. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ பேசிடு, நீ இன்னுமா பேச மாட்டேன்ற எல்லாம் நெருக்குவாங்க. நீங்க அமைதியா தான் இருக்கணும். கர்த்தருடைய வேலையில நம்ம வாய் திறக்கணும், நம்ம நடை நடக்க கால் எடுத்து வைக்கணும், செயல்படணும். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நேராய் நம்ம நடத்தப்படும் போதுதான் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஊழியம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வருகிறோம். இதற்காக பழக்கி வைக்கப்படுகிற இடம் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுல தேவ ஊழியக்காரன் முதலாவது அப்படிப்பட்ட நிலையில இருந்து தேவனுடைய விசுவாசிகள் என்ற பிள்ளைகளுக்கு போதிக்கிற நிலைமைக்குள்ள இருக்கணும். இப்படி நம்ம கடந்து வருவதற்கு சாத்தியமே இருக்காது அப்படின்னு சொல்லுகிறீங்களா? இருக்காதுதான். ஆனா நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு மறுபடி பிறந்து அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம். இப்ப நம்ம டாபிக் வருவோம். இந்த காலம் எண்ணப்படுவதற்கு கிரீக்ல என்ன சொல்லப்படுதுன்னா, ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாங்க. கைரோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, இன்னொன்னு குரோனோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. கைரோஸ் குரோனோஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறாங்க. ஒரு வார்த்தை வந்துட்டு தேவனுடைய காலம், இன்னொரு வார்த்தை மனிதர்களுக்கான காலம். இந்த ரெண்டு காலங்கள் தேவனுடைய நிலையிலிருந்து மனிதர்களுக்கு வைக்கப்பட்டு நிறைவேறுகிறது. இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் அப்படி அங்க அலாரம் முள்ளு வந்து நின்ன ஒன்று தான் நடக்கும். நீங்க புரிந்து கொள்றதுக்காக ஒரு வசனம் படிக்கலாமா? கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம், ஏற்ற இடத்துல தேவன் சொல்லுகிற நேரத்துல அலாரம் அடிக்கிற இடத்துல வந்து சேருகிற போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எவ்வளவு எக்ஸாக்டா நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரியாளனுடைய வயிற்றுல உருவாகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தேவதூதன் வந்து சொல்ல மாட்டான், மரியாளுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான், மேய்ப்பர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, எல்லாமே வேற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த முள்ளு வந்ததுமே எல்லாம் கடகட கடகடன்னு ஒர்க் ஆகும். மரியாள் வீட்டுல வார்த்தை உள்ள போகும், அந்த வார்த்தை கர்ப்பம் தரித்து குழந்தையா உருவாகும். அந்த இடத்துல மெய்ப்பன் ஒரு செய்தியை சொல்லுவான், எலிசபெத்து கிட்ட மரியாள் வருவா, யோசேப்பனுடைய கனவுல தேவன் பேசுவார், எல்லாம் நடக்கும் டக்கு 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 டக்கு. அந்த முள்ளு இந்த இடத்துக்கு வந்தா இது நடக்கணும் அப்படின்னு. இதை போல தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அதாவது அப்பப்ப நடக்கணும்ட்டு தேவன் ஆதி முதல் உலக தோற்றுவதற்கு முன்பதாக திட்டம் பண்ணி இந்த காலத்துல இப்படி நடக்கணும்னு வைத்திருந்தார். இது கைரோஸ் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய காலம். இந்த காலம் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்ற காரியங்கள்லாம் நடைபெறும் போது அதை குறித்து அடுத்த வரியில சொல்றேன். அது குரோனோஸ் என்கிற அந்த காலத்துல நடைபெறும். இப்ப குரோனோஸ் என்கிற ஒரு காலத்தை குறித்து சும்மா சொல்லிட்டு விடுறேன், இல்லைன்னா புரியாது சொல்றேன். இப்ப நான் 1966 பிறந்தேன். ஏசு பிறந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர் தெழுந்து எனக்காக பரமேறி எனக்காக பரிசுத்தாவியானவர் தந்ததெல்லாம் 2021 முன்னாடி. நான் பிறந்தது 1966. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, நான் பிறந்த காலத்துக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. எதுக்காக இயேசு வந்தாரு? பெத்லகேமில் எதற்காக பிறந்தாரு? தெரியாமலே ஸ்டார் கட்டுறோம் நம்ம, தெரியாமலே கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், தெரியாமலே ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சிட்டு நீங்க கொண்டாடினீங்கன்னா அது கொண்டாட்டம் தான். கொண்டாட்டமே வேற மாதிரி இருக்கும். ஆவியில பொங்கி சரீரத்துல கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். இப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியல. கிறிஸ்தவங்க 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு எழுதி வச்சாங்க, அது முன்னாடி நம்ம டிசம்பர் ஆச்சுன்னா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஆனா சத்தியத்தின் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, தேவன் குறித்த காலத்துல இயேசு பிறந்தார். எதற்காக பிறந்தார்னா, 2021 முன்பதாக
பாவியும் அக்கிரமக்காரனும் துரோகியுமாக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆத்மாவில பாவத்தை சுமந்து கொண்டு அங்கலாய்த்து கவலையும் துக்கமும் மரண பயம் வேதனை புரதி போய் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் சூழ்ந்து இந்த பூமியில இருக்க போற ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ தொல்லையும் துன்பத்தோடு வாழ்கிற என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்கி, நீ இப்படிப்பட்ட மகன் இல்லடா, நீ என் மகன், உன்னை நான் மீட்டெடுத்தேன்றதை அவனுடைய அறிவுக்குள் கொண்டு போவதற்காக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரிசுத்தாவியானவரை கொண்டு சுவிசேஷமாக எனக்கு செய்தி வருகிறது. நான் பிறக்கும் போது 1966. ஆனா இயேசுவை குறித்து கொஞ்சம் அறக்குறையா தெரிஞ்சு கொண்டது 1991. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு மெய்யான சுவிசேஷம் என்னுடைய சிந்தையிலிருந்து தேடுகிறார். என்ன சத்தியம், எது கிறிஸ்தவம், எது வேதம், எது பரிசுத்தம், எது நீதி, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம செய்யறது நம்மளுக்கே மாய்மாலமா தெரியுது, இவ்வளவு தவறான ஒரு காரியத்தை செய்யறது போல தெரியுது, இனிமேல் இதை செய்ய நான் நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தேவன் எனக்காய் வைத்த குரோனோஸ் என்கிற காலம் நிறைவேறுகிறது. அப்போ ஸ்பார்க் ஆகுது எனக்கு, சத்தியத்தை தேடும்படியாய். அப்போ பைபிளை தரக்க சொல்லுது என் மனசு, தரந்தா எத்தனையோ வருஷம் படிச்ச வசனம் எனக்கு வேற மாதிரி வெளிச்சத்தை தருது. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார், ரோமர் 7:24 தான் எனக்கு முதல் வெளிச்சம். யாரு மரண சரீரம், என்ன விடுதலை? அதுக்கு முன்னாடி எழுதலாம் பாலு, நான் எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேனோ அதை செய்ய முடியாமல் இருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டுகிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, நான் அப்படி இருக்கிறனால நான் கிடையாது அதை செய்யறது, எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்யுது, பாவ பிரமாணம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, ஆத்ம மனிதன் மேல இந்த ஜென்ம சுபாவம் கொண்ட 5 புலன்களும் கொண்ட இந்த மனதுல தோன்றுகிற அறிவு என்கிற எண்ணம் என்னை மாம்ச சிந்தையில நடத்தி ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மெய் மனிதனை அவனுடைய நிலையை அறியக்கூடாதபடி பாண்டேஜ்ல வச்சிருக்குது. இத பவுல் பார்த்துட்டு சொல்றான், நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அடுத்த லைட்டு பவுல் இந்த கேள்வியை கேட்டதுமே உதிக்குது, கல்வாரியில இயேசு உனக்காக வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார், இனி நீ பாவி அல்ல, அவருடைய பிள்ளை, நீதிமான். இதை பார்த்ததுமே சொல்றான் ரோமர் 8, கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு ஒரு ஜீவன் உண்டானது, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை அவர் விடுதலை ஆக்கினார். ரோமர் 8:2 நான் படிக்கிற சொல்றேன், இவ்வளவு காரியங்களும் படிப்படியா வந்து துவங்கி ஒரு மனிதனை பாவம் அக்கிரமம் என்கிற இந்த மனதுல சூழ்ந்திருக்கிற எல்லா மத பக்திகள், எல்லா மனுஷனுடைய போதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இழைப்பார்களும் சமாதானத்துக்குள்ளாக நடத்துகிறது. அதை ஒவ்வொன்றா அறிந்து 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 அவன் விசுவாசத்துல தேர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடைந்து ஒரு நாள் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருக்கிற தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு முதல்ல ஆதாமும் ஏவாளும் எந்த தேவையும் எந்த குறைகளும் எந்த கேள்வியும் எந்த ஜபமும் எந்த உபவாசமும் பரலோகமா நித்தியமா நரகமா என்கிற எந்த கேள்விக்கும் இடமே இல்லாமல் இருந்தா பாருங்க அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடும். இதற்காக தான் கல்வாரியில இயேசு வந்தாரு, மரித்தாரு, உயிர் அடிகளை பட்டார், பாடுகளை சுமந்தார், ரத்த சிந்தினார், மரித்து உயிர் தெழுந்தார், அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் அனுப்பினார். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியன் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி, மெய் சத்திய சுவிசேஷத்தை கேட்கக்கூடாதபடி நம்முடைய மத பக்திகள் நம்மளை மறைச்சிடுச்சு. இப்ப கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து விடுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் புரிய வேண்டிய விதத்துல புரிஞ்சிடுச்சுன்னா உங்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் அந்த கிருபையில பெற்று அறிகிற அறிவுக்கு நேராய் போய்கொண்டே இருக்கிறேன், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இதுதான் வாழ்க்கையின் நோக்கமே எனக்கு. ஏன்னா இந்த மெய் இழைப்பாறுதல் சமாதானம் என்பதெல்லாம் சும்மா ஜபம் பண்றதுல, சர்ச்சைக்கு போறதுல, உபவாசம் இருக்கிறதுல, இப்படி எல்லாம் சொப்பனத்துல வந்து எதனா கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் என்பதற்கு முன்னாடி என்ன இருக்குது? அசத்தியம். அசத்தியம் என்பது தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு நேர் எதிரான பொய், தப்பு தப்பா சொல்லியிருக்கும். அந்த காரியத்தை நம்ம அறிந்து நிதானித்து தெளிவடைந்து மெய்யான சத்தியத்துக்குள்ள வருவதுதான் சத்தியத்தை அறிந்து மறுபிறப்படைந்து விடுதலையோடு இந்த பூமியிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, மறுமையிலும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அடைவதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். இதை நம்ம பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். இப்போ இந்த கைரோஸ் குரோனோஸ் என்பது தேவனுடைய காரியங்கள் எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த காலங்கள் என்று எப்படி பிரதர் பிரிக்கிறீங்க? இந்த காலங்கள் என்கிற ஒரு காரியத்தை நீங்க சொன்ன உடனே நாங்க நம்பிட முடியுமா அப்படின்னாக்க, நம்ம அப்படி நம்ப கூடாது. பைபிளை படித்த முறையும் பின் நாட்கள் தேவனை ஆராய்ந்து அறியும் வாஞ்சியும் ஏற்படுத்தி படித்த நாட்களும்,
ஒரு நாட்கள்ல எனக்கு இந்த பைபிள நீங்கெல்லாம் நல்லா சரியாவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச பாஸ்டருங்க உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வழிகள் இருந்திருக்கும். ஏன்னா நல்ல அட்வான்ஸான உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் சொல்றது வந்து லேப்டாப்பு வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் இருக்கிறேன். நான் இருக்கிற காலத்துல அது கிடையாது. நான் முதல் முதல்ல இந்த பைபிளை திறந்து படிக்கும்போது நான் சொல்றது ஊழியத்துக்கு வந்த புதுசுலங்க இப்படி பைபிள வச்சுட்டு ஜபம் பண்ணுவேன். ஜபம் பண்ணிட்டு ஆண்டவரே இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் இன்னைக்கு எங்களோடு நீ பேசும் டக்குன்னு இப்படி திறப்பேன். திறந்தா இப்ப வந்திருக்கிறது என்னன்னா சங்கீத புஸ்தகம் ஒரு நிமிஷம் நல்லவ ஒரே நிமிஷம் சாரி ஃபார் சங்கீத புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் டக்குன்னு எடுத்து படிப்பேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக சிந்திப்பானேன். உடனே நான் நினைச்சுக்குவேன் வேண்டாத காரியங்களை சிந்திக்காது அப்படியே படிச்சுக்கினே வருவேன். அஞ்சாவது வசனம் சொல்லுது அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடய பேசி ஏதோ கோபத்தில் இருக்கிறார் போல ஆண்டவர் என்கிட்ட ஏதோ பேசுறாரு போல இருக்குது. இப்படி தாங்க நான் துவக்கத்துல பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். காலையில இருந்து போனுவாரு யாருக்கிட்டயோ பேசிருப்பாரு யாரு எங்கேயோ யாருக்கிட்டயோ பேசுறேன் அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாரு அப்படிதான். ஆனா அந்த நாட்கள்லயும் கர்த்தர் எனக்கு செஞ்ச ஒரு உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அறியாமையில குழந்தை போல செய்தது கூட எனக்கு அந்த நாட்களை நிறைவேற்றினார். தடுமாற்றம் இல்லாமல் அந்த வழியாகவும் பேசினார். ஒருவேளை நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியல ரொம்ப பலவீனமான விசுவாச வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா கவலையப்படாதீங்க. உண்மையா உங்க மனசு கர்த்தரை தேடி சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னாக்க இருக்கிறதுல உண்மையா இருக்கும். என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குதோ அதுல அப்பா கிட்ட உண்மையா பேசி இங்க மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி மாய பொய்யெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா மனுஷங்க யாரும் பார்க்க முடியாது. ஒரு இருட்டறையில என்னன்னு செஞ்சிடலாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அப்பாவுக்கு மேல இருக்கிறது தெரியும். அந்த மனசாட்சியோடு கூட நீங்க இருந்துட்டு இந்த உலகம் பாக்குற பார்வைக்கு நீங்க எப்படி வேணா இருங்க. ரொம்ப பேதையா வசனம் சொல்லும் போது எடுக்கவே தெரியலையா பைபிளை பரட்டவே தெரியலையா பரவாயில்ல ஆசைப்படுங்க. நான் எல்லாரும் போலவே இந்த பைபிள் வசனத்தை எடுத்து சொன்ன உடனே எடுக்கிற மாதிரிலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வசனம் உள்ள இருந்து பைபிள் இல்லாம பேசுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசையாய் தேடின காலங்கள். இப்படிதான் நான் பைபிளை தரத்து படிக்க ஆரம்பிச்சேன். இதை விட ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்துட்டு அது பேர் தெரியல எனக்கு இந்த இடத்துல எல்லாம் பள்ளம் பள்ளமா வரும் பாத்துருக்கீங்களா என்னமோ பைபிள்னு சொல்லுவாங்க. இப்போ எரேமியா எசைக்கியல் சங்கீதம்னா இங்கேயே தெரியும். அந்த இடத்துல அப்படி பிடிச்சி தரந்தீங்கன்னா எரேமியா வந்துடும் எசைக்கியல்லாம் வந்துடும். எனக்கு அந்த காலத்துல இந்த பைபிள் கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா நீட் நீட்டா சின்னதா பேப்பர் கட் பண்ணி அதுல சங்கீதம் எரேமியா அதுலயும் பழைய பாட்டுல கடைசி கொஞ்சம் புஸ்தகம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். ஓசியா இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால நான் கடைசி புஸ்தகம் எனக்கு தெரியும் முதல் புஸ்தகம் தெரியும் டக்குன்னு எடுக்கணும்னா மத்தையும் கூட எனக்கு சரியா எடுக்க தெரியாது. மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் அதுல எழுதி ஸ்டேப்லர் மிஷின் அடிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் அப்படி நீட்டின்னு இருக்கும் பைபிளை சுத்தி. என் பைபிள் எப்படி இருக்கும்னா ஒரு முள்ளப்பன்றி முடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சர்ச்சை உள்ள போய் உட்கார்ந்த எதுவுமே பாஸ்டர் சொன்னோடனே எல்லாரும் எடுத்துருவாங்க. அது எடுக்க முடியாதனால ஏன்னா என் பைபிளை பார்த்துட்டு இப்படி வச்சு செய்யற காரியத்தை பார்த்துட்டு நான் யார் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க எதுவுமே என் ஆசைலாம் டைமுக்கு பாஸ்டர் சொன்னோம். ஏன்னா இதை நான் பைபிள் வசனம் தேடி எடுக்கிறதுக்கு அவர் அடுத்த வசனத்துக்குள்ள வந்துருவாரு. என் கவனம் செதறக்கூடாதுன்றதுக்காக இந்த எஃபோர்ட் எல்லாம் போட்டேன். இப்ப நான் வச்சுருக்கிறது ஏழாவது பைபிள் எப்படி இருக்குது பாருங்க. இப்ப எனக்கு பைபிள் எங்க இருக்குதுன்னா கர்த்தருடைய கிருபையில உள்ள இருக்குது. ஒரு 100 பிரசங்கம் பைபிள் எல்லாம் பண்ண முடியும். எதற்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாகமும் வாஞ்சையும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு தூங்கவே விடாது. நம்மள அவரோடு நெருங்கணும் அவரோடு பேசணும் அவரை அறிகிற அறிவுல வளரணும் இப்படிதான் போகுமே தவிர போதும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி முடியல கொஞ்சம் கேட்டுட்ட பிறகு நான் நிறைய தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு மனப்பிரமை இப்படிலாம் உட்கார வைக்க வைக்காது. இந்த பூமியில இருக்கிற ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சரி நான் ஒரு 500 வருஷம் வாழ்வேன்னாக்க 500 வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு கான்சியஸ் இருக்கும்னா கர்த்தரை இன்னும் அறியணுமே அப்படின்ற ஏக்கம் தான் என் மனசுல இருக்கும்.
ஏன்னா அதுக்கு முடிவு கிடையாது. அவ்வளவு விஸ்தாரமானது, அவ்வளவு அருமையானது வார்த்தையில சொல்றதுக்கே கிடையாது. இதை அணு அணுவா அனுபவிப்பதற்கான வாஞ்சையின் தாகம் உங்களுக்குள்ளிருந்து பொத்துக்குன்னு வந்து உங்களுடைய நேரங்கள் இவைகள் எல்லாம் அப்படியே ஒதுக்கி கத்த நடத்துவார். நீங்க அதுக்காக எதுவும் பிரயாசப்படவே வேண்டிய, நீங்க சொந்தமா பிரயாசப்பட்டீங்கன்னா தோத்துருவோம். கத்தர் நடத்துவாருங்களே, எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு இடைஞ்சல்கள் எல்லாம் வரும், ஆனாலும் கத்தர் உங்களை நடத்துவார். சோ இப்படி நடத்தி கொண்டு வரும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமா இந்த காரியங்கள் வரும்னா, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியத்தின்படி நீங்க பிற்காலங்களை நீங்களும் அறிந்து கொண்டு மற்றவர்களிடத்திலையும் போய் சொல்வதற்கு உங்களை தெளிவா நடத்தும். என்ன நிறைய இடத்துல கேட்டிருக்கிறாங்க, இதே நெதர்லாண்ட்ல என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க பிரதர்? நாங்க ஏன்னா நான் பேசுறது அங்க இருக்கிற நிறைய லார்ட்ஸுங்கிட்ட பேசினேன், வெளக்காரனுங்கிட்ட, அவங்க இதுவரையும் கேட்காத மாதிரி விதத்துல கேட்டதுனால என்கிட்ட கேட்டாங்க, இது இந்த மெட்டீரியல்ஸ் எந்த புஸ்தகத்துல யார் எழுதுந்து, பார்க்லேவா அவரா இவரான்ற மாதிரி பைபிள் காலேஜ்ல நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்க எழுதுந்தெல்லாம் புஸ்தகத்தை படிச்சுதான் வளருவாங்க அப்படி என்ன கேட்டாங்க. நான் சொன்னா நம்பவே இல்லை, எனக்கு எந்த புஸ்தகம் படிக்கல பிரதர், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு நான் அப்படியே உள்ளுக்குள்ள போடுவாரு, அதுலதான் நான் அறிந்து கொண்டு பேசுறேன்னா நம்பவே இல்லை. ஆனா அவர்களும் ஒரு காலத்துல அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் சொன்னாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்துகிற நடத்துதல் இந்த உலகத்துல எந்த காலேஜ் எந்த தியாலஜி எதுவுமே நிக்க முடியாது, தோத்துரும். அதனால பைபிள் காலேஜுக்கு போவேனாமா, போறது தப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லல, நான் எல்லாத்தையும் பாருங்க, பற்றி கொள்ளுகிறது சார்ந்து கொள்ளுகிறது அவரா இருக்கட்டும். யோவான் ஸ்நானங்களை குறித்து சொல்லும் போது புதிய பாட்டுல சரித்திரம் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிஷரும் அவரோட உட்காருவாங்களாம், பேசுவாங்களாம், சாப்பிடுவாங்களாம், எல்லாம் இருக்குமா, ஆனா அந்த யோவான் ஸ்நானம் மட்டும் அவருடைய மார்பில் போய் சாஞ்சிக்குவானோ, பிரசங்கம் பண்ணி நேர்க்கும் போது அவர் மார்பில் அப்படி சாஞ்சிக்கினே கேட்பானோ. இந்த இயேசு யாருன்னு தெரியாத வரைக்கும் யோவான் மார்பில் சாஞ்சி கொண்டிருந்தவனுக்கும் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்காது, பக்கத்துல இருந்த சீஷர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, நமக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து தான் சர்வத்தையும் படைத்தவர், இந்த சரீரத்துல உருவெடுத்து வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல யார் யார் மேலயோ சாஞ்சி கொள்ளணும், அம்மா மேல அப்பா மேல எனக்கு ஆறுதலா யாரும் இருக்க மாட்டாங்களா என்னன்னு பேசுறோம், படைத்த தெய்வமே மனித உருவில வந்து அவரோடு கூட அவர் மார்புல சாஞ்சி கொள்கிற ஒரு பாக்கியம். நீங்க இந்த பூமியில பைபிள் காலேஜ பாருங்க, புஸ்தகங்களை பாருங்க, சார்ந்து கொள்கிறது அவருடைய மார்பா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துல சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய சத்தம் தான் நமக்கு மேலான ஒரு காரியம், ஏன்னா அதுதான் மகிழ்விக்கிறது, அது மட்டும்தான் சார்ந்து கொள்கிற. எந்த மனிதர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லாம போல்டா பேசுகிறதுக்கு காரணம் என்னை வழி நடத்தி வந்து என்னை இந்த அனுபவத்துக்குள்ள நடத்தி கொண்டே இருக்கிறது. நடத்திடுச்சு நான் முற்றிலும் தேறினவனானேன்னு எதுவும் சொல்றதுக்கே இல்லை, நடத்தி கொண்டே இருக்கிறது. இதுல சொல்றாரு பாருங்க, கைரோஸ் க்ரோனோஸ் என்கிற ஒரு வார்த்தையின் காரியத்தை 86 தடவை வருதாம். இதெல்லாம் நான் எங்கிருந்து எடுத்தேன்னாக்க, பைபிள் காலேஜ்ல இருந்து புஸ்தகம் எழுதினாங்க பாருங்க, அவங்களுக்கு வேலையே இதுதான், கம்ப்யூட்டர்ல போட்டு பார்ப்பாங்க, கைரோஸ் என்கிற கிரீக் வேர்டு எத்தனை தடவை வருதுன்னா டக்குன்னு காமிக்கும் அது 86. இதெல்லாம் வச்சு பெருசா நினைச்சிடாதீங்க. நான் சில ஊழியக்காரங்க அப்படி பேசுவாங்க, பைபிள்ல ஆதாம் என்கிற வார்த்தை, நாய் என்கிற வார்த்தை, ஒட்டகம் என்கிற வார்த்தை, இப்படி வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருது, எத்தனை தடவை வருதுன்னு பேசுவாங்க. நீங்க நினைச்சிடாதீங்க அவங்க ரொம்ப நேரம் பைபிள படிச்சிருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு. கம்ப்யூட்டர் தட்டினீங்கன்னா வந்துடும், உங்களுடைய டேப்லெட்ல போயிட்டு அன்புன்னு தட்டினீங்கன்னா வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒத்த வேத வாக்கியம்னு ஒன்று இருக்குது, அதுல போய் பாத்தீங்கன்னா அன்பு எங்கெல்லாம் இருக்குது வந்துடும். அதை போன்ற ஒரு காரியமா இதை நானும் அன்னைக்கு பார்த்த ஒரு காரியத்தை சொல்றேன், இங்கிலீஷ் பைபிள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். 86 தடவை இந்த கைரோஸ் என்கிற வார்த்தையினுடைய நிலை வருகிறது. இதனுடைய அடுத்தது குரோனோஸ் என்கிற வார்த்தை 54 தடவை வருது. இந்த 54 வருகிறது என்று நான் சொல்லுகிறதுனால எனக்கு ரொம்ப இந்த பைபிளை இரவும் பகலும் தூங்காம படிச்சு தலைமாட்டில வச்சு படிச்சு தெரிஞ்சுக்கொண்டேன்னு நினைச்சிடாதீங்க, நீங்களும் இதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த வேத பண்டிதர்கள் மக்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிலாம் அவங்களுக்கு ஒரு பூச்சாண்டி காமிக்கிறாங்க, நாங்க நிறைய தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்துல நீங்க எல்லாத்தையும் பாக்குற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நாங்கெல்லாம் புஸ்தகத்தை வாங்குறதுக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டோம், எங்க அப்பா அம்மா எனக்கு பர்த்டே கொடுக்குற காசெல்லாம் எடுத்துன்னு போயிடுவோம், வெட்டிங் டே கொடுக்குற காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஆட்டோல புஸ்தகம் வாங்கி வந்துடுவோம். ஏன்னா எங்கேயாவது என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எப்படி இருக்கிற, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஆசை தேட ஆரம்பிச்சதுமே நமக்கு முன்னாடி இருக்கிற ஊழியர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அதனால தெரிஞ்சு படிச்சு கொள்ளலான்னு. ஆனா எல்லா புஸ்தகங்களும் ஒண்ணுமே இல்லை, என்ன ஜீரோவை தான் ஆக்குச்சு. அவர் எனக்குள்ள புஸ்தகமாய் வாழ்ந்து கொண்டு பேசுகிறவரா இருக்கிறார் என்பதை அன்னைக்கு அறிய முடியல. காலம் நிறைவேறும், அந்த காலம் நிறைவேறும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்கிற நிலைக்கு கொண்டு வந்தது. இதுதான் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற காலம். இப்ப இந்த காலத்தின் அடிப்படையில இந்த டிஸ்பென்சேஷன்ல
இந்த கால நியமனம் என்று சொல்லப்படுவதற்கு ஆதார வசனமாக ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் இந்த பைபிள் ஸ்டடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். தவிர நம்ம எத்தனை பைபிள் ஸ்டடி நடத்தணும், எவ்வளவு பேர்கிட்ட என்ன பேசணும்ன்றது முக்கியமே இல்லை. அறிந்து கொண்ட காரியத்தை சரியாய் அறிந்திருக்கிறோமா அப்படின்றதான் முக்கியம். தீமோத்தியில் இன்னொரு ஒரு வசனம் இருக்குது, நான் அதை படிக்கிறேன் பாருங்க. யுத்தம் செய்கிறவன் இல்ல மல்யுத்தம் செய்கிறவனை குறித்து வரும் பாருங்க. யாராவது எடுக்க முடியுமாமா? ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பவுல் தன்னோட கூட இருக்கிற அசிஸ்டன்ட் ஊழியக்காரனாகி தீமோத்திக்கு எழுதுறாரு. மூணாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். நான் எத்தனையோ முறை இந்த ஊழியத்தை வந்துட்டு யாரும் விசுவாசிகளுக்கு இடைஞ்சலா இல்லாம வேலை செஞ்சேன் ஊழியம் செய்யணும்ட்டு இது இப்ப வரைக்கும் ட்ரை பண்றேன். ஏன்னா பவுல் அப்படி செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய கூடார தொழிலை செஞ்சு கொண்டே தன்னுடைய பிழைப்புக்காகன்னு. ஆனா கத்தர் என்னமோ எனக்கு அந்த ஏரியாவுல போற வரைக்கும் கூட விட்டுருவாரு, போயிட்ட பிறகு திருப்பி மீட்டு எடுத்துடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க அவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறாரு, நான் அதுக்குள்ள போனாக்க என்னுடைய இந்த வேலை டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா நான் செலுத்த வேண்டிய நேரங்கள் ஒவ்வொன்றும் கத்தர் வேற மாதிரி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜாபுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னாக்க பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் வேற எந்த பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலும் சிக்கிக்கொள்ள மாட்டான், வேற எதிரையும் தலையிடக்கூடாது. நீங்க யாருக்கு அக்ரிமெண்ட் எழுதுனீங்களோ அந்த ஏரியாவில அங்கதான் இருக்கணும், அப்பதான் அதை உருப்படியா செய்ய முடியும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான். யுத்தம் பண்றது பெருசு இல்லை, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். சட்டத்தின்படி மல்யுத்தம்னா உங்களுக்கு புரியுதா தெரியல. ஒரு பாக்ஸிங் அப்படின்னா ஜென்ரல் பாக்ஸிங் அப்படின்னா முகத்துல மட்டும்தான் குத்துவாங்க, பாடிக்குல குத்துவாங்க, செஸ்ட் ஸ்டமக் குத்து அங்கதான் மட்டும்தான் விழணும். இது சட்டத்தின் நிபந்தனை. அதுல இந்த எல்போல எல்லாம் அடிக்க கூடாது, இதுலதான் அடிக்கணும், இந்த பஞ்ச் தான் இருக்கணும். கிக் பாக்ஸிங் என்னும் போது கால்லையும் அடிக்கலாம், இது அது அதுக்கு வேற சட்டம், இதுக்கு வேற சட்டம். இப்போ கிக் பாக்ஸிங்ல இருக்கிற பழகின ஒருத்தன் நார்மலான ஒரு பாக்ஸிங்க்கு ஜென்ரலா இருக்கிற பாக்ஸிங்குள்ள வந்து சண்டை செய்யும் போது காலில் எட்டி வச்சுட்டான்னு வச்சுங்க, கடைசி ரவுண்டு 10 பாயிண்ட் எடுத்துட்டாரு, முன்னாடி இருக்கிற எதிராளி 1 பாயிண்ட் தான், அந்த 10வது ரவுண்ட்ல 10 பாயிண்ட் எடுத்தவரு கடைசியா கிக் பாக்ஸிங்ல ஒரு தட்டி தட்டிடுறாருனாக்க கப்பு யாருக்கு போகும் தெரியுங்களா? ஒரே ரவுண்டு ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து தோல்வியின் கட்டத்துல இருந்தான் பாருங்க, அவனுக்கு தான் போகும். காரணம் என்னன்னா சட்டத்தின்படி காலில் உதைக்க கூடாது. இதே மாதிரிதான் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக தம்முடைய வேலையை செய்வதற்கு, தம்முடைய சித்தத்தின்படியாக நாம் வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. அந்த பேட்டர்னை தவறி நீங்க உங்க மனதுக்கு தோன்றி எதை செய்தாலும், சில பேர் சொல்லுவாங்க நல்லது தானே பிரதர் செய்யறோம், நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செஞ்சாலும், பைபிள் ஒரு வசனம் இருக்குது அது மாதிரி அந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கின்னு, என்ன செஞ்சாலும் கர்த்தருக்காக தானே செய்யறோம். இங்க மனுஷர்களுக்கு ஓகே ஆயிடும், கர்த்தருக்கு செய்ய முடியாது. அப்படிதான் நிறைய பேர் செஞ்சிட்டாங்க ஒரு காலத்துல, செய்வாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. எல்லாம் செஞ்சுட்டு வந்து நின்னாலும் நான் உங்களை அறியேன், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை தவிர வேறு ஒருவனும் போக முடியாது. அப்ப பிதாவின் சித்தம் என்பது இந்த பூமியில அவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை என்னன்றது அறியும். இதைதான் ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் படிங்கம்மா, 12:1 ரோமர் 12:1 ஸ்லோவான போற, உங்களுக்கு புரியுற வரைக்கும் நீங்க புரிந்து அதுல தல நடைங்க. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் நீங்க இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நான் பரிசுத்தனை போல வாழுகிறது கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்க. நான் பூ இல்லாமல் நகை போடாமல் வாழ்வது கிறிஸ்தவங்க பக்தியா இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. நான் அதிகமா ஜெபம் பண்றது கிறிஸ்தவங்க பக்தியில நான் நிறைய இருக்கிறேன்னு ஒத்துக்கொள்வாங்க. தொடர்ந்து சபைக்கு போறது கிறிஸ்தவங்க நான் ஆவிக்குறி ஜீவித்துல ரொம்ப நெருங்கிட்டே நினைப்பாங்க. இவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தமா? தேவன் வைத்திருக்கிற இதுதான் பரிசுத்தமா? தேவன் வைத்திருக்கிற நீதி இதுதானா அப்படின்னு பார்க்கணுன்ற தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நம்ம சரியாய் புரிந்து அறிந்து கொள்ளாமல் மத பக்தியின் வாழ்க்கையில இருக்கிறதை நம்ம நீதியா எண்ணிட்டோம்னா தப்பாயிடும், போட்டு விட்டுருவோம். அநேக இந்த காரியத்துல தவறுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கிறிஸ்தவ பக்திய கிறிஸ்துவுக்குள்ளான பக்தின்னு நினைச்சாங்க. கிறிஸ்தவ பக்தி வேற, கிறிஸ்துவுக்குள்ளான பக்தி வேற. கிறிஸ்தவ பக்தி யூத பாரம்பரியத்தை தழுவின இதை செய் இதை செய்யாதே என்கிற நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து வருகிறது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான பக்தி உள்ளிருந்து அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்க வாழும் போதே அல்லது வாழ எண்ணும் போதே துன்பத்துக்கூடாய் உங்களை நடத்தும். ரெண்டு படிக்க வேணாம் நான் படிச்சு சொல்லிடுறேன் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே அப்படி நினைச்சிட்டாலே அவன் துன்பப்படுவான். ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்கறது என்ன? நீ கதவு கரெக்டா சர்ச்சுக்கு வா, காணிக்க கூட தசமபா கூட சபைக்கு வா, அதை செய் இதை செய், கத்தர் உன்னை கூடாய் கூடியாய் ஆசீர்வதிப்பார். இது வேற அது வேற. இங்க வசனம் சொல்லுகிறதுக்கு இந்த வசனத்தை யாராவது கேலண்டர்ல போட்டு இந்த வருஷம் வாக்கு தத்துவ கேலண்டர்னு சொல்லி முதல் கேலண்டரா போட்டு கொடுத்துருந்தா எத்தனை கேலண்டர் வாங்குவாங்க சொல்லுங்க பாக்கலாம்? ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க. என்னங்க ஆரம்பமே முதல் தேதி எதுவும் அவருக்குள் வாழ்ந்தா துன்பப்படுவார்கள்னு இருக்குது. இந்த கேலண்டர் அடிச்சதே தப்புங்க. பிசாசின் சிந்தை ஏதோ ஒரு மாம்சத்துல இருக்கிற எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் தூக்கி போட்டுருவாங்க. அதே இடத்துல உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். சந்தோஷமா இருக்கும். மனிதனுடைய நினைவுகள் மதத்தின் ரீதியாய் உருவாகுகிற காரியங்கள் வேற, கிறிஸ்துவுக்குள் உருவாகுகிற நிலை வேற. கத்தர் வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ள நீங்க போகும்போது உலகம் உங்களோடு சேர்ந்து கைத்தட்டாது, உங்களை புறக்கணிக்கும், ஏளனமாய் பார்க்கும், ஏளனமாய் பேசும். ஆனா உங்க மனசு கலங்கவே கலங்காது. உடனே அவங்களுக்காக முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே என்னை இப்படி பேசுகிறான், அவனுடைய கண்ணை எடுத்துரும் காலை எடுத்துரும் அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டோம். அதனை பார்த்துட்டு அவன் அறியாமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். இந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அப்போ நம்ம சத்தியத்தை சரியாய் அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம வரணும். யுத்தம் பண்ணுகிறவன் மல்யுத்தத்துல சட்டத்தின்படி பண்ண வேண்டும். இன்றைக்கு நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறதா என்பதை நான் உணர்ந்து பகுத்து ஆராய்ந்து தைரியமாய் உங்களோட பிரசன்ட் பண்ணுகிறேன். நீங்க அதை கேட்கும் போதும் இது சரியான வார்த்தை எனக்கான வார்த்தையா என்பதை பரிசுத்தாவியான துணையோடு கூட கேட்டு அதை உள்வாங்கி நாளைக்கு செய்யலாம் நாளனைக்கு செய்யலாம் தள்ளி போட முடியாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சிந்திக்காமல் அப்பவே செய்கிற ஒரு முடிவெடுப்போம். தேவனுடைய காரியத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒருத்தர் நாங்க மதுரைக்கு போயிருந்தோம், ஊருக்கு போயிருப்பது, அவங்களோட கூட பேசி கொண்டிருந்தோம். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்றார், ஒருத்தர் ஒரு 2 வருஷம் டைம் தாங்க பிரதர், நாங்கெல்லாம் ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல வந்த பிறகு அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து இங்க ஒரு சபை ஆரம்பிச்சு அப்படின்னு. 2 வருஷம் இல்ல, 2 நிமிஷம் கூட தேவனுடைய சத்தியம் ஒருவனுக்குள் வரும் என்றால் தீர்மானிக்க டைம் எடுக்கவே எடுக்காது. 2 செகண்ட் கூட அவர் பவுல் சொல்லுகிறாரு, அவருடைய மகிமையான சுவிசேஷத்தை நான் அவர்களுக்காக அறிவிக்க எனக்கு கொடுத்த போது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் சிந்திக்கல. சரி, நம்ம சிந்திக்கல, எங்க போய் செய்யலாம்? பவுலுக்கு இது வரைக்கும் கேட்டதெல்லாம் நியாயப்பிரமாணம், தேவன் வெளிப்படுத்துகிறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியமா இருக்குது. அவனுடைய காரியத்துல சந்தேகம் எவ்வளவு வந்திருக்கணும்? சந்தேகம் வந்தது என்ன செஞ்சிருக்கணும்? நேரா சீஃப் பாஸ்டர் கிட்ட போகணும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல பைபிள் தியாலஜின் கிட்ட போவோம். பவுல் சொல்றாரு, எனக்கு அவர் வெளிப்படுத்தும் போது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எருசலேமுக்கு போல. எருசலேம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 12 சீஷர்கள் பிரதான அப்போஸ்தலர்களாய் இருக்கிறவங்க இருக்கிற இடம்.
யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஊழியம் செய்யறதுக்காக வந்துட்டு அந்த நாட்கள்ல நேரம் அவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இவங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் இவர் பாஸ்டர் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது. ஆனா பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினதுமே பவுல் எருசலேம்ல இருக்கிற 12 அப்போஸ்தலர் பாஸ்டர் கிட்ட போல அரபி தேசத்துக்கு போனான். அரபி தேசம்ன்றது சீனாய் மலையில தேவன் மோசேவுக்கு மேல கூப்பிட்டு 10 கற்பனை கொடுத்தாரு பாருங்க அந்த இடம். பவுலுடைய தாட்ஸ், பவுலுடைய எண்ணங்கள், பவுலுக்குள்ள பேசின வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சா ஒவ்வொரு மனிதனும் பவுலை தாண்டி இருக்கணுமே தவிர பவுலுக்கு கீழா இருக்கவே முடியாது. ஏன்னா பவுலுடைய வழிநடத்துதல் கர்த்தருக்கு அவ்வளவு அருமையான ஒரு வழிநடத்துதலா நான் பாக்குறேன். அவர் போயிட்டு வந்துட்டு பேசுறாரு, கலாத்தியன் புஸ்தகத்தை வீட்டுல எடுத்து படிச்சு பாருங்க, 1-ம் அதிகாரம் 2-ம் அதிகாரம். நான் இந்த சுவிசேஷத்தை ஒருவரிடத்திலும் கேட்டதும் இல்லை கற்றதும் இல்லை அப்படின்ற கிறிஸ்துவே எனக்கு நேரடியாய் பேசினார். இதை யாரால், எத்தனை பேரால், எத்தனை ஊழியக்காரங்களால சொல்ல முடியும்? பைபிள்ல இருக்குது, பைபிள்ல இருக்குது, பைபிள்ல இருக்குது, இதுதான் சொல்றாங்க. பவுல் இருக்கும்போது பைபிள் இருந்ததா இல்லையா? பவுல் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா இல்லையா? ஏங்க பவுல் வந்து அப்போஸ்தலர் இடத்துல போல, ஏன் பவுல் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, அதுல இருக்கிறபடி இயேசு என்கிட்ட பேசியிருக்கிறாரா என்ற சந்தேகத்தோட தேடல. அவருக்குள் இருந்து பேசப்பட்ட சத்தியம், அது தேவனுடைய வார்த்தை, தேவனே என்னோடு பேசுகிறார் என்று கன்ஃபார்மா உறுதியாய் நம்புச்சு. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்து பேசி வாழ்க்கையை தொடங்கி வெற்றிகரமாய் முடித்த ஒரு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்ற வாழ்க்கை நீங்களும் நானும் மரித்த இயேசுவை மரித்தவர்களாகவே பார்க்கிற நிலைமையில தான் கிறிஸ்தவன் நம்மளை பழக்கிடுச்சு. அதனால்தான் மரித்த இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அது பைபிள்ல இருக்குது, அதை போய் பாருங்க, அதை போய் படிங்க, அதிலேயே இருங்கன்றாங்க. நம்ம அதை படிக்கிறது தப்பு இல்லை, அதை பார்க்கறது தப்பு இல்லை. இன்னைக்கு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தையும் அங்கிருந்து தான் நான் பேசுறேன். ஆனா நான் வாழுகிறது அதுல கிடையாது. என்னோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அதுதான். இந்த புஸ்தகத்துல மரிப்பதற்கு முன்பதாக, கல்வாரியில் அழைப்பு உங்களுக்காக எனக்காக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு பேசின வார்த்தை இருக்கிறது. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் இருக்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனா மரித்து உயிர் தெழுந்த இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை அதுல இருக்குதா? கிடையாது. ஏன்னா அது அனுபவம், அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அப்பா ரொம்ப தூரத்துல மிலிட்டரியில இருந்தாராம், இராணுவத்துல. இராணுவத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை விட்டு போனாங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்கன்னு தெரியாது. அதுவும் அந்த நேரம் பார்த்து யுத்தம் இருந்துச்சுன்னா உயிரோட வருவாங்கனாலே தெரியாதான். அப்ப இந்த இராணுவத்துல இருக்கிறவங்க வெறும் லெட்டர் தான் அந்த நாட்கள்ல. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி கூட கிடையாது, வெறும் லெட்டர் தான். கடிதம் எழுதுவாங்க, எழுதி போட்டா இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீர் மலை ஓரத்துல பனி பிரதேசத்துல அப்படிப்பட்ட ஒரு இடம், அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதி அது கீழே வந்து, கீழே காஷ்மீர்ல இருந்து வெளியில வந்து ட்ரெயின் ஏறி இவங்க தஞ்சாவூர்லயோ திருச்சியிலயோ மதுரையிலயோ இலங்கையிலயோ இருக்கிற, இலங்கையில இருக்க முடியாது, தமிழ்நாட்டுல ஆளுங்க இந்தியாவில இருக்க, அங்க வரணும் இந்த லெட்டர். இந்த ஒரு லெட்டருக்காக அவர் பெற்றெடுத்த பிள்ளையும் அவர் தாலி கட்டின மனைவியும், இளம் பிள்ளையா இருந்தா கூட மனைவியா இருந்தா கூட காத்துட்டு இருப்பாங்க, எப்போ என் கனவு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும், அதுல என்ன எழுதியிருப்பாரு அந்த தாகத்தோட பிள்ளை அப்பா என்ன பேசியிருப்பாருன்னு. இப்படிப்பட்ட ஒரு காலம் லெட்டர் வந்து கொண்டே இருக்கிறத வாங்கி வாங்கி படிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இந்த பிள்ளையினுடைய மனதும் தாயினுடைய மனதும் எது கணவராய் பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா அப்பாவா பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த லெட்டரை தான். அது வாங்கி ஒருவேளை தவற விட்டுட்டாலும் தண்ணியிலயோ நெருப்புலயோ எரிஞ்சிடுச்சுன்னா உயிரே போன மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு பிரதானமா இருந்தது அந்த லெட்டர். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலம் அப்படியே நடந்து நேருது. ஒரு நாள் கணவருக்கு லீவ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு விடுமுறை கிடைச்சாச்சு, உங்க மனைவி பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரலாம், 2 மாசம் தங்கிட்டு வரலான்னு இப்படி கொடுப்பாங்க விடுதலை. இது அப்படி வரும்போது அவரு மனைவி பிள்ளைகளுக்கு லெட்டர்ல எழுதாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கூகுள்ல எதனா எடுத்து பாருங்க, நிறைய காரியங்கள் பேஸ்புக்ல அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, கூகுள்ல தட்டி பாருங்க, சர்ப்ரைஸ் விசிட் ஃப்ரம் ஆர்மி அப்படின்னு போடுங்க, எவ்வளவு பேருது வருது பாருங்க, கண்ணில தண்ணி ஊத்தும் அந்த மாதிரி இருக்கும். அன்பை உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன், தாய் மகனை வரவேற்பாங்க, கணவன் மனைவி வந்து கணவனை வரவேற்பாங்க, குட்டி பிள்ளைங்க அப்பாவை வரவேற்பாங்க ஏர்போர்ட்ல, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் போட்டிருப்போம். அதுல சில நேரத்துல சர்ப்ரைஸா வீட்டுக்குள்ள வருவாங்க, திடீர்னு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாள்
இந்த இராணுவத்துல இருக்கிற அந்த தகப்பன் வீட்டுக்கு வர்றதுக்கு சர்ப்ரைஸா வர்றான். அப்படி வந்து வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். புகுந்த உடனே இத்தனை நாட்களா அப்பா எழுதின லெட்டரை பார்த்து கொண்டு அதை தான் அப்பா நம்பின்னு அப்பா கொடுக்குற மதிப்போடு இருந்த அந்த பிள்ளை அப்படியே வந்து தாவும் அப்படின்னு நினைச்சு அப்பா வர்றாரு. மனைவி பார்த்ததுமே கட்டி பிடிச்சி அணைச்சு வெறிய இல்ல அன்பு எப்படி வெளிப்படுத்தலான்னு பல மாதங்களாக பிரிந்திருக்கிற வருஷங்களாக பிரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா அம்மா ஒரு லெட்டர் எடுத்து வச்சிருந்துக்கிறாங்க, பையன் ஒரு லெட்டர் எடுத்து வச்சிருந்துக்கிறான். ரெண்டு லெட்டரும் அப்பா எழுதிருந்துதான். அதை எடுத்து வச்சு மொத்தமா பைண்ட் பண்ணிட்டாங்க. அப்பா போனது வருஷத்துல இருந்து இவர் திரும்பி வர்ற வரையும் 66 லெட்டர் எல்லாத்தையும் ஒன்னா புக்கா போட்டு வச்சுட்டு அதை திறந்து படிச்சுக்கினே இருக்கிறாங்க. அப்பா வந்துட்டாரு. அப்பா பாக்குறாரு, மனைவி பார்த்துட்டு இருக்கிறா, லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறா, பையனும் லெட்டர் படிச்சுக்கிறான். அப்பா வந்து சேர்ல உட்காடுறாரு, அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரியல, இப்ப நான் விளக்கி சொல்றேன். அப்பா உங்களையும் என்னையும் இந்த பூமியில சிருஷ்டித்த தகப்பன் நமக்காக ஜீவனை தரும்படியா தன்னுடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தவர் கொஞ்ச நாள் தூரத்துலதான் இருந்தார், வரல. அப்படி வராதிருக்கிற காலங்கள்ல அவர் பேசினதெல்லாம் அவருடையவர்கள் கேட்டவங்க எல்லாம் ஒரு புஸ்தகமா போட்டு படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அப்ப படிச்சு நின்றோம், ஓகே தப்பு கிடையாது. இப்ப அப்பா வந்துட்டாருங்க. அப்பா வந்த பிறகு அவரை கட்டி தழுவி அவரோட கூட உறவாடணுமே தவிர அவர் எழுதின லெட்டர் அவர் வர்ற வரைக்கும் வேல்யூபிள் தான். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கலாமே தவிர அப்பா எழுந்த வச்சு அப்பா கூட வச்சு அப்பா எப்படி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறான்னு திறந்து பார்க்கலாமே தவிர அப்பாவை விட்டுட்டு லெட்டரை நீங்க படிக்கிறவங்களா ஆயிட்டீங்கன்னாக்க உள்ள இருந்து அவர் துக்கப்படுகிறவராய்தான் இருப்பார். இன்னைக்கு எத்தனையோ கோடான கோடி கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியானவருடைய உயிர்த்தெழுந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட பேசி பழகிற அனுபவத்தை விட்டுட்டு அவர் மரிப்பதற்கு முன்பதாக பேசின வார்த்தைகள் அதுக்கப்புறம் பேசின சீஷர்களோட பேசின வார்த்தைகள் மற்றவங்கெல்லாம் அனுபவிச்ச அனுபவத்தை எழுதினதெல்லாம் வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவம் அவரோடு கூட இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுகிறார். நாம் பேச என் பிள்ளை கேட்கணும், என் பிள்ளை பேச நான் கேட்கணும். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு அதுதான். அதனாலதான் சொன்னாரு, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்தோடு கூட உங்களோட கூட இடைப்படுவார். நம்ம எங்க இருக்கிறோம், ஆமா ஆமா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க பார்க்கணும்னா பைபிள் பைபிள். காலங்களின் அடிப்படையில கர்த்தர் வகுத்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொண்டா பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக எழுதப்பட்டது, எது வரைக்கும் நம்ம பார்க்கணும். இன்னொரு ஒரு வசனத்தை சொல்லட்டுங்களா, 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு இல்ல 2 பேதுருவின் புஸ்தகம் 1 19 வசனம் படிங்க பிரதர். 2 பேதுரு 1 அதிக உறுதி படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இத நான் புரிஞ்சுக்கொள்ளும் போது இந்த வார்த்தையை சொல்லட்டுங்களா, அப்பா ஆர்மியில இருக்கும் போது அவர் கைப்பட எழுதின உறுதியான லெட்டர் நமக்கு உண்டு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் போதும். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். இந்த விடிவெள்ளின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டான் அப்படின்வாங்க. டான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்து பாருங்க. ஒருவேளை நெதர்லாண்ட்ல எப்படின்னு தெரியல, ஆனா எல்லா இடத்துலயும் விடிகால நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வருவதற்கு முன்பதாக கொஞ்சம் ஏர்லி மார்னிங்ல அந்த சூரியனோடு அது சூரியனா தெரியாது நிலா மாதிரியே இருக்கும். அந்த நிலாக்கு பக்கத்துல ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கும். எல்லா நட்சத்திரமும் மறைஞ்சிருக்கும், ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு பேர் தான் டான், விடிவெள்ளின்னு வாங்க. அதை இவர் சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். விடிவெள்ளி வானத்துல கிடையாது, உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது உள்ள இருட்டான ரூம்ல பிரகாசிக்கிற ஒரு விளக்கு உள்ள வந்தா எப்படி இருக்குமோ அதை போல அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும்.
யாருக்காவது புரிஞ்சுதுங்களா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்களுடைய இருதயத்துல உதிக்கிற வரைக்கும் இந்த பைபிள் வசனத்தை பார்த்து 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 படிச்சு கொண்டே இருந்து அதுதான் அப்பா எழுதின லெட்டர்ல இருக்கிற மகத்துவங்களை ரசிங்க ருசிங்க. தாவீது சொல்றான் 139வது சங்கீதத்துல, நான் அதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு படிப்பேன், இப்ப கூட படிப்பேன், தப்பு கிடையாது, படிங்க. தேனிலும் இனிமை அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது உங்களுடைய வார்த்தையின் காரியங்களை நான் கேட்கும் போது அதன்படி நடக்காதவர்களை நான் பார்க்கும் போது என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதே அப்படின்வான். அப்படி படிக்கும்போது கொந்தளிக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், படிக்கலாம். ஆனா இதையும் தாண்டி அந்த விடிவெள்ளி ஆகிய கல்வாரியில மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, அண்ட சராசங்களை படைத்த தேவாதி தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்படுகிற அது நமக்குள் பரிசுத்தாவியாக வருகிற வரைக்கும் இதை பாருங்க. அது பேசுகிற அந்த நிலை இல்லாத வரைக்கும், உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு அவர் பேசுறாருன்னு தெரிஞ்சிச்சுனாக்க இதை பார்த்துட்டு இதை பாருங்க, பரிசுத்தாவியாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இதை பாருங்க. அப்பதான் இதுல இருக்கிறது மனிதனுடைய வார்த்தை எவ்வளவு தேவனுடைய வார்த்தை எவ்வளவுன்னு தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவ வசனம் வேத வசனம்னு. வேத வசனம் மனிதர்கள் கலாச்சாரங்கள் சூழ்நிலைகள் அந்த நாட்களில் இருந்த நடப்புகள் அவைகள் எல்லாவற்றையும் எழுதின வார்த்தை, அது வேதத்துக்கு அந்த மதத்துக்கு தேவையானது. தேவ வசனம் என்பது அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களோடு கூட தேவன் பேசினது, அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலும் தேவன் பேசினது, இன்றைக்கு உங்களோடு இருந்து பேசுறா இருப்பாருங்க அதே சத்தம். இந்த சத்தத்துல நீங்க அனுபவப்பட்டாதான் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிற அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவாடுகிற நிலை வந்தாதான் அப்போஸ்தலர்களோடு பேசின அந்த வார்த்தை எது, அது எவ்வளவு வல்லமை மிக்கது, அது எப்படிப்பட்டதாய் அவங்க விளங்கி கொண்டு அதை விளக்கி எழுதியிருக்கிறாங்க, அதை ருசிக்க முடியும், ருசிக்க முடியும், அது வெளிப்பாடுகளுக்குள்ள போக முடியும். அதே போலதான் தாவீதோடு பேசுனது, ஏசாயாவோட பேசுனது, எரேமியாவோட பேசுனதுடைய சத்தியத்தை மட்டும் பகுத்து எடுக்க முடியும். இல்லைன்னா மனிதர்கள் பேசுறது சரித்திரங்கள் பாடல்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு தப்பு தப்பா சில காரியங்களை அறியாமையில செய்து கொண்டிருக்க முடியும். இந்த காரியங்களை கர்த்தர் சொல்றார், விடிவெள்ளி உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும். பைபிள்ல விடிவெளி என்பது ரெண்டு காரியங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒன்னு லூசிபர் அப்படின்ற சாத்தானுக்கு விடிவெளி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கும் விடிவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு பார்க்கிறது கல்வாரியில மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவாகிய விடிவெளி. அந்த விடிவெளி உங்களுக்குள்ள வந்துட்டாக்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்பா எழுதுந்துதான் லெட்டரு, அப்பாவுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரிதான் அந்த லெட்டர் கொடுத்தோம், அதனாலதான் அதை தொகுத்து வைத்தோம், எல்லாம் ஓகே. அப்பா வீட்டுக்கு வரலன்னா நீங்க அந்த லெட்டரை வைத்து கொண்டு கொண்டாடுங்க, அது தப்பே கிடையாது. லெட்டர் வழியாய் அப்பாவுடைய உணர்வுகளை கொட்டி கொட்டி எழுதின எழுத்துக்கள் இன்னைக்கு நேரடியா வந்து உங்களோட பேச வந்திருக்கும் போது அதை புறக்கணிச்சிட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறோமே, எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் மதங்கள் வேதம் என்று மதங்களுக்கு வைத்ததிலேயே நம்மளை நிறுத்தணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து வெளியில வர்றது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா இதை போய் நான் சொல்றதை யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா பயங்கரமான பிசாஸ் பிரதர் சாலமன் ஜாக்கிரதையா இருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அனுபவம் இல்லாதுலாம் அப்படிதான் சொல்ல முடியும், அவங்களையும் நான் குற்றமா எடுத்துக்கொள்ள மாட்டேன். அனுபவிச்சு பாருங்க அது பிசாசா தேவனான்னு தெரியும். ஏன்னா இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட கடல் கொந்தளிக்கிறது, அப்படியே அலை பொருளுகிறது, கப்பல் கவுர்ற மாதிரி இருக்குது, இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. அவரை பார்த்ததுமே என்ன தெரியுங்களா நினைச்சாங்க, இயேசுவே அப்படின்னா கூப்பிட்டாங்க. இது ஒரு ஆவேசம் போல இருக்குது அப்படின்னாங்க. ஆவேசம்னா பிசாஸ் மாதிரி. இயேசுவ பிசாசா பார்த்தாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு சீஷர்கள். பார்க்க முடியுமானா பார்ப்பாங்க. ஊழியக்காரங்களும் பெரிய ஆளுகளும் பைபிள படிச்சவங்களும் சத்தியத்தை அறியலன்னா இயேசுவையே தப்பா கணக்கு போட்டு பேச முடியுமானா முடியும். தேவனுடைய ஊழியக்காரனுடைய தியானத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்னா முடியும். ஆனா நீங்க அந்த நேரத்துல அவங்க கிட்ட கோவப்படாம அவர்கள் புரியாமல் இருக்கிறாங்க, ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன், அறிய வேண்டிய காலம் வரும்போது அறிந்து கொள்வார்கள் என்று அவங்களோட கூட ஸ்மூத்தா விட்டுட்டு வந்துடணும். சண்டை கண்டெல்லாம் போட்டுட்டு கூட என்னையா நீ அந்தி கிறிஸ்துன்னு சொன்னா, என்னையா கழுத்திருக்கிறது சொன்னாயின்னு இயேசுவ என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாங்க. எதுக்காக தெரியுங்களா, அவர் பேசின வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருந்த நம்பிக்கைகளுக்கு எல்லாம் முரண்பாடா இருந்தது. இயேசுவை அதனாலதான் அடிச்சாங்க, கொன்னாங்க, தாடிப்பு செழுத்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க. அவர் மேல ஏறி ஆண்டவரே பாத்துங்க இவங்க எல்லாம் எப்படி பண்றானுங்க,
நான் உயிர் தெழுந்து வரும்போது ஒரு வல்லமை தாங்க இவனுங்க எல்லாரும் என்ன கொப்பரையில போட்டு வறுக்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இயேசு சொல்லுவாருங்க, நம்மெல்லாம் முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவரோடு கூட இருந்த ஸ்டேவான் கல்களினால் எரியப்படும் போதும் இந்த வார்த்தையை தான் சொன்னான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்குது பாருங்க. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நம்ம கிறிஸ்துக்குள்ள வளரும் போது நம்முடைய மனநிலை பயங்கர மெச்சூரிட்டிக்குள்ள போகும். நம்மளை பகைக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா மத்தையில, உங்களை விரோதிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு. முடியுமானா? முடியாது. ஆனா நீங்க ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு மாம்ச சிந்தையிலிருந்து மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்குள்ள வருவீங்க போது உங்களுக்கு அந்த சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பார்வையே மாறிடுங்க. ஒரு குழந்தை 2 வயசுல அப்பா அம்மாவை காலில் எட்டி வதத்தி கொண்டே இருக்கும், சின்ன குழந்தையா இருக்கிறது விளையாட்டா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர் 2 பேரும் அந்த காலை பிடிச்சி எவ்வளவு அழகா எட்டி வதைக்கிறான் அப்படின்னு எட்டு மொத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 22 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு, அம்மா அப்பாவை அதே மாதிரி எட்டி உடையுது, கால் எடுத்து முத்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டை எடுத்து காலையே அடிப்பாங்க. 22 வயசாவது தாய் தகப்பன மரியாதை எல்லாம் எட்டியா உதைக்கிற அப்படின்வாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன சொல்லுங்க? அது பிள்ளை, பிள்ளை என்கிற அறிவில தாய் தகப்பன் பார்க்கிற பார்வை. அடுத்தது அது வளர்ந்தது, வளர்ந்தது என்கிற நிலையில பார்க்கிற பார்வை. இயேசு பாவிகள் இடத்துல பார்த்து அடி வாங்கினார், துன்பப்பட்டாரு, அக்கிரமம் செய்கிற காரியங்கள் அவங்க அறியாம செய்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்படியே விட்டு கொடுத்தாரு. ஆனா பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் இடத்துல சவுக்கு எடுத்தாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கலரையே என்னாரு, மாயக்காரர்களேன்னு சொன்னாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்னாங்க சீஷர்கள் எல்லாரும், யோவான் சாரன் சொன்னான், விபச்சார சந்ததிகளேன்னு பேசினாரு யாக்கோபு. ஏன் சொல்லுங்க? அது 22 வயசு ஆயிட்டு எட்டி உதைக்கிற குழந்தை, அதுக்கு கட்டை எடுத்துதான் அடிக்கணும். இது 2 வயசு குழந்தை, இது அறியாமல் செய்கிறனால அதுக்கு முத்தம் கொடுத்துதான் மன்னிக்கணும். கல்வாரியில நம்மளை கர்த்தர் பார்க்கும்போது அக்கிரமக்காரர்களும் துரோகிகளுமாய் இருந்த நமக்காக அவர் மன்னிப்பு கேட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தது காரணம் நம்ம அறியாமல் செய்கிறோம்ட்டு. இப்ப அறியாமல் அவரை செய்கிறோமா துன்புறுத்துறோமா, சத்தியத்தை அறிந்த பிறகும் அவரை துன்புறுத்துகிறோமா, இது 2 நிலைதான் சிலுவைக்கு அப்புறம் நம்மை பாவம் என்று ஆக்கினைத்துள்ள தீர்ப்புக்குள்ளாக நடத்த போகிறது. வேற எதுவுமே கிடையாது. பாவம் என்கிறது கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு முன்பதாக வேற நிலை, அதற்கு வேற தீர்ப்பு, அதற்கு மன்னிப்பு தான் தீர்ப்பு. சிலுவைக்கு அப்புறம் ஆக்கினை தீர்ப்பு. இந்த சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்குது? சிலுவைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, சிலுவைக்கு முன்னாடி தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்தார்கள், அதனால மன்னிப்பு. சிலுவைக்கு அப்புறம் சத்தியத்தை கேட்டும் அறிந்தும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு சத்தியத்தை புறக்கணித்துட்டு தேவனுக்கு விரோதமாய் செய்யும் போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் எபிரேயர் புஸ்தகம் 10:26 படிங்க. எபிரேயர் 10:26 படிங்க. 26-29 படிச்சிருங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கன்ற என்ன சொல்றாருன்ற வசனத்தை நான் விளக்கி சொல்லிடுறேன். ஏன்னா கிறிஸ்தவங்க இந்த வசனத்தை எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டாங்க. நானும் ஒரு காலத்துல தப்பு தப்பா நினைச்சிட்டேன். எபிரேயன் புஸ்தகம் 10:26 என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி 25 சபை கூடுதலை பத்தி பேசுவாங்க. சபை என்பது என்ன அடிப்படைன்னு தெரியாம சபைக்கு வராதவனெல்லாம் திட்டுவாங்க, சபைக்கு வர்றவனெல்லாம் சரியா காணிக்க கொடுக்கலாம் திட்டுவாங்க, சபை தான் முக்கியம் கடவுள் மாதிரி அப்படி வச்சிருந்தாங்க. சரி 25 அப்புறம் பேசுவோம். 26 சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால். உடனே என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த நாட்கள்ல கிறிஸ்தவம், நீங்க சத்தியத்தை அறிந்த அறிவை அடைஞ்ச பின்பும் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, சினிமாவுக்கு போறீங்க, அவர்களை இப்படி பண்றீங்க, இவங்களை அப்படி பண்றீங்க, இதெல்லாம் பாவம் அப்படின்னாங்க. ஆனா இந்த வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவுன்றது என்னன்னா
மதம் சொல்லுகிற உபதேசத்தை நாம் மனதுல வைத்துக் கொண்டிருக்கும் போது சத்தியத்தை அறியாத நாம அதெல்லாம் சத்தியம் நினைத்து கொண்டிருந்த ஒரு பொய்யான அறிவு. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேவ நீதி என்பது என்ன அப்படின்னும் போது, நீ செய்கிறதுனால நீ நீதிமான் அல்ல, நீ செய்கிறதுனால நீ பாவி அல்ல, நீ செய்கிறதுனால நீ பரிசுத்தவான் அல்ல, கல்வாரியில உனக்காக எனக்காக இயேசு என்ன செய்தாரோ அதனால் நீ நீதிமான் ஆகிறாய், அதனால் நீ பரிசுத்தவான் ஆகிறாய், அதனால் நீ எல்லா குவாலிபிகேஷனும் தேவனுக்கு முன்பதாக பெறுகிறாய். ஆகையினால் உன்னுடைய முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமும் அவர் எதை செய்தாரோ அதன் மேலதான் சார்ந்திருக்கணும். இந்த சத்தியத்தை அறிந்த பிறகும் மனப்பூர்வமாய் பாவம் செய்வது, இது எதுக்காக எழுதுறாரு எபிரேய புஸ்தகம் 10வது அதிகாரம்னா, மொத்த எபிரேய புஸ்தகமே எதை சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் புதிதாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு வந்தவர்கள் அறக்குறையான நிலையில வந்திருப்பாங்க, அல்லது வந்தவர்களை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணிகள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டின் உபதேசத்துல குழப்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்க 6வது அதிகாரத்துல பார்க்கலாம். இப்படி எல்லாம் குழப்பி சத்தியத்துக்குள் வந்தவங்க மறுபடியும் யூத பிரமாணத்துக்கே போயிடுவாங்க. இயேசு வேணாம், இயேசு எனக்கு தேவையில்லை, தப்பு தெரியாம நான் வந்துட்டேன், இயேசுவை நம்பி இந்த உபதேசத்துல நான் மோசையின் ஆகமும் மோசையினுடைய உபதேசத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அங்க போவாங்க. அப்படி போகும்போது அவர்கள் ஒரு காரியத்தை செய்யணுமோ, அப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தின அவருடைய ரத்தத்தையும் கிருபையின் ஆவியையும் காலுக்கீழே போட்டு மிதிக்கணுமோ, சொல்லணும், அப்படி அறிக்கை பண்ணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் காலுக்கு கீழே சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிருபையின் ஆவியை நிந்தித்துட்டு அதுக்கப்புறம் அங்க போகணும். அததான் சொல்றாரு பவுலு அந்த 27ல இருந்து படிக்கிறத, பவுல் எழுதுலத பவுல் எழுதுந்தா நான் சொல்லுகிறேன், படிங்க 10:27. நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் துரோகிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அடுத்து பாவம் செய்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த பாவம் செஞ்சாக்க அந்த நியாயத்தீர்ப்பு நடக்கும்னாக்க, அடுத்த வசனம் படிங்க, மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் சொல்லிடுற யாராவது ஒருத்தர் இருந்தான்னாக்க, இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. யாராவது வந்து பிரதர் கொஞ்சம் மன்னிச்சிருங்க பிரதர், தவறுதலா ஒரு தடவை மோசையினுடைய பிரமாணத்துல 10 கற்பனைகள் 9வது கற்பனைய தப்பா சொல்லிட்டான், அது வேணாம்னு சொல்லிட்டான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்துறாருங்கன்னு சொன்னா இரக்கமே கிடையாது. 2 சாட்சி 3 சாட்சி அவனுக்கு சரியா இருந்துச்சுனாக்க விபச்சாரம் செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு கல்லெறிஞ்சே சாகடிச்சிருவாங்க. இப்படி மோசையின் ஆகபத்துக்கு அதை மீறி நடக்கிறவனுக்கு அந்த தண்டனை பழைய பாட்டு காலத்துல. எஸ் கண்டினியூ. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, இப்ப என்ன சொல்றாருன்னா, மோசையினுடைய சட்ட பிரமாணத்தை பழைய பாட்டையே அவமதிச்சு செய்கிறவனுக்கு அந்த தண்டனை, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தெய்வம் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த பூமியில நரகம் மாதிரி இருக்கிற நேரத்துல இங்க வந்து படாத அவமானங்கள் நிந்தனைகளையும் எல்லாத்தையும் பேச்சுக்கள் எல்லாம் வாங்கிட்டு சிலுவையில சித்திரவதை அனுபவித்து கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியானவரையும் கொடுத்து, இதுதான்ப்பா சத்தியம், இதை விசுவாசி நீ பழைய நிலைமைக்கு வந்துரு என் பிள்ளையா மாறிடுன்னு சொல்லும் போது அதை புறக்கணிக்கிறா இருக்கிறான் பாத்தீங்களா, இது எனக்கு வேணான்னு அவனை பத்தி சொல்லுகிறது இந்த வார்த்தை, படிங்க. மனதுக்குள்ள அது மேல ஒரு வெறுப்பு வணிந்து சொல்ற மாதிரி அந்த மைண்டுக்குள்ள வந்து அசுத்தம் என்று எண்ணி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவியை, கிருபையின் ஆவின்றது எப்படிப்பட்டது தெரியுங்களா, ஒரு நாள் இதை பத்தி பெரிய பிரசங்கம் எடுக்கலாம். எனக்கு அதான் நான் சொல்லுவேன், சபையில கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணாக்க பத்தாதுங்க, 1 மணி நேரம் பத்தாது, 2 மணி நேரம் பத்தாது, எனக்கு தெரிஞ்சு நைட் அண்ட் டே பேசுவேன் நான், நான் பேசுறதுக்கு ரெடி, ஒரே நாள் நல்லா பேசிட்டு ஒரே நாள் நல்லா கேட்டுட்டு எல்லாருமே அன்னைக்கு சேர்த்துட்டு வந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து செவிடம் காதல சங்க ஊதுன மாதிரி அப்படியே நம்ம இரும்பு மாதிரி இருக்கிறோம், எதுலையுமே விடுதலை இல்லை, எதுலையுமே இல்லைன்றது எவ்வளவு பரிதாபமானது.
கிருபையின் ஆவி என்பது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுங்களா? இந்த ஆவி குறித்த வாக்கு தத்துவம் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கலாத்தியன் புஸ்தகம் 3:14 பவுல் சொல்றார். இந்த கிருபையின் ஆவி உள்ள வந்தாதாங்க இப்ப நான் இந்த தெளிவை அடைந்து உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா குருடர்களோடு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களோடு கூட வெளிநாட்டு போனோம், உள்நாட்டு போனோம், கோட்டு சூட்டு காரு இதை தான் நான் தெய்வம் தந்தது பெரிய காரியம் நினைச்சின்னு இதுல வாழ்ந்துட்டு ஒரு நாள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பேன். கிருபையின் ஆவி உள்ள வந்ததுமே தான் இந்த தெளிவுகள் என் கண் திறக்கப்படுகிறது, என்னை சிந்திக்க வைக்கிறது, வேற நிலைமையில நான் எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற அறிவை தருகிறது. இல்லைன்னா இந்த ரட்சிப்பை குறித்த அறிவு சும்மா பேப்பர்ல ஒரு டிராக்ஸ் போட்டு சுவிசேஷம் குறிக்கிற மாதிரி தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு அங்க போய் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அங்கிருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு தூங்குற ஒரு காலத்துல தான் நான் இருந்திருப்பேன். சொல்றாரு இந்த கிருபையின் ஆவியை நிந்தித்து அதை கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை கிறிஸ்தவத்துல எனக்கு இப்படி சொல்லியே தரலங்க. அவங்க இந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. மனுஷனுடைய நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது பாருங்க, அதோட வச்சுட்டு இந்த சினிமா பாக்குறது அதை பண்றது இதை பண்றதெல்லாம் வச்சுட்டு பேசுவாங்க. ஏன்னா சத்தியத்தை அறிந்த பிறகு பாவம் செய்யறது அந்த வசனம் விளக்கம் கொடுப்பாங்க. சத்தியமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீ செய்கிற கிரியை நிமித்தம் நீ பரிசுத்தவானாகல, நீ செய்கிற உத்தமனான வாழ்க்கையினால் நீ உத்தம இல்ல, நீ எத்தனை ஆண்டுகள் இதை செஞ்சாலும் தேவனுடைய நீதி உனக்கு கிடைக்காது. இப்ப தேவனுடைய நீதி எங்க இருக்குது? அவர் தம்முடைய குமாரனாகிய ஸ்தானத்துல வந்து நமக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பட்ட பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் பாருங்க அதுக்குள்ளதான் இருக்குது. அதை தான் நான் தகுதியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கிறைஸ்ட், அவருடைய டெத்து, அவருடைய ரெசரக்ஷன், அவருடைய பர்த்து, அவர் எனக்குள்ள இருந்து பேசி கொண்டிருக்கு பாருங்க, இதுதான் என் குவாலிபிகேஷன். ஆனா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை தகுதியா வச்சிருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தசம பாகத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ண மாட்டேன், பிரதர் கரெக்டா சபைக்கு கொடுத்துருவேன். அதனாலதான் கர்த்தர் நபி ஆசீர்வச்சிருக்கிற உன் தசம பாகத்தை வாங்கிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா இந்த உலகத்துல அதை விட மோசமான தெய்வம் எதுவுமே கிடையாது. அவமானப்படுத்துறோம் நம்ம அவரை. என் காசை வாங்கிட்டு என் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வட்டிக்காரனா? அவரு காசை கொடுத்தா மறுபடியும் வட்டி கொடுத்து நல்லவன் சொல்றதுக்கு கிடையாதுங்க. நம்ம செலுத்துகிற காசு காணிக்கை இதெல்லாம் அவர் நம் மேல காண்பித்த அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆவிக்குரிய ரகசியத்தின் ஐஸ்வர்யத்தினால எல்லாத்தையுமே கொட்டி கொடுத்துடலாம். எதுவுமே சமமே கிடையாது. நான் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச பிறகுதான் நாங்க வீட்டை வித்து கொடுத்துட்டோம், முதல் வீட்டையும் வித்துட்டோம், ரெண்டாவது வீட்டையும் வித்துட்டோம், இன்னைக்கு 32வது வாடகை வீட்டுல இருந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் நான் இதை கொடுத்ததுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரெல்லாம் என்னால சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு நம்ம மூச்சு விட்டுன்னு இருக்கிறோம் உயிரோட, அது அவர் கொடுத்தது. மூச்சை கொடுத்துருங்களேன் காணிக்கையா. எத்தனை பேர் கொடுக்க முடியும் சபையில சொல்ல சொல்லுங்க. கத்தருக்காக உன் மூச்சை கொடு, கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு மூச்சை கொடுத்தாருன்னா ஜபக்கூட்டம் தான் நடக்கும். நம்மளுக்கு எல்லாமே இந்து மதங்கள் செய்த காரியத்தை போலவே கிறிஸ்தவ மதத்துல நம்மளை மற்ற தெய்வங்களை போல இந்த மெய்யான தெய்வத்தோடு தப்பான கணக்கு போட்டாங்க. ஆண்டவனே இதை எனக்கு செஞ்சா முடி வெட்டிக்கிறேன், மொட்டை வச்சுக்குவான் திருப்பதியில போயிட்டு, நாக்கு வெட்டிக்க சொல்லுங்க பாக்கலாம், வெட்டிக்குவாங்களா? யாருன்னா வெட்ட மாட்டான், ஏன்னா நாக்கு வளராது, முடி வளர்ந்துரும், அதனால மொட்டை அடிக்க சொல்றான். அதே போல இன்னைக்கு பூமியில இருக்கிற காரியத்துல உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும், அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுகிறது எவ்வளவு தவறான காரியம் தெரியுங்களா? அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஊழியக்காரனுக்கு பயன்படுகிறது என்று சொல்லுங்க, தப்பே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கறோம்னு சொன்னீங்கன்னாக்க மிகப்பெரிய தப்பு இருக்கு. பைபிள்ல வசனம் இருக்குதா பிரதர்? பைபிள்ல நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல இருக்கிற வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல புரிந்து கொள்ளாமல் இருக்கிறனால்தான் நம்மை ஒரு கூட்டம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய எத்தனை கோடி வீடு கார் பங்களா எதை கொடுத்தீங்கனாலும் கர்த்தர் அதுல பிரியப்படவே மாட்டார். உங்களை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கனாக்க அவருடைய பிரியமும் நன்மையும் அந்த வசந்த படிங்கம்மா ரோமரின் புஸ்தகம் 12:2 உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான விருப்பம்
இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இன்னது என்று பகுத்தறியணுமோ தேவனுடைய விருப்பம் பிரியம் சித்தம் என்னை குறித்து என்ன இருக்குது இந்த பூமியில் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் அவர் என்ன எதை செஞ்சா பிரியப்படுவாரு இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதை தெரியுங்களா சொல்றாங்க இதை செய்ய பிரியப்படுவார் அதை செய்ய பிரியப்படுவார்னு தேவன் எதை செஞ்சா பிரியப்படுவாரு நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி யாராவது சொல்ல முடியுமா தேவன் தேவனுடைய பிள்ளைகள் எதை செய்தால் பிரியப்படுவார் நம்ம படிச்சிருக்கோம் யாருக்கா ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம் எபிரேயர் புஸ்தகம் 11:6 படிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத தேவன் மனிதன் மேல பிரியமா இருக்கணும்னா என்னவா இருக்கணுமா விசுவாசம் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா நாங்க விசுவாசமா தான் இருக்கிறோம் பிரதர்னு நம்ம இருக்கிறதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது நம்ம இருக்கிறதுக்கு பேர் அற்ப விசுவாசம் லிட்டில் ஃபெய்த் நம்ம இருக்கிற விசுவாசம் தேவன் பிரியப்படுகிற விசுவாசம் அல்ல தேவன் பிரியப்படுகிற விசுவாசம் எப்படி இருக்கும் அதே வசனத்துடைய தொடர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டுன்னு நம்பணும் அந்த உண்டுன்னு நம்புகிறதுல எப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் பிற்காலங்கள் அப்படின்னு பாருங்க நம்புகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இதுக்கு பேர் தான் விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்லுங்க கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிட்டு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த என் தகப்பன் எவ்வளவு பெரியவர் எனக்கு நீங்க சாப்பாடு தர மாட்டாரா என்ன சாதாரண காரியம் எனக்கு துணி தர மாட்டாரா என்ன எங்க அப்பாங்க யாரு உங்க அப்பா இந்த பூமியில இந்த கலர் கலரா நூல் பட்டு நூலு அதெல்லாம் எடுத்து பட்டு போட பின்றானே அந்த நூலுக்கு ஒரு என்ன சொல்றது புழுவையும் அந்த வெள்ளி ஜரிகையும் பட்டு புடவைக்கான என்னென்ன காரியங்கள் சாயம் டிசைன் எல்லாம் உருவாகுது பாத்தீங்களா அதெல்லாம் உருவாக்குற அத்தனையும் உருவாக்குனவர் தாங்க எங்க அப்பா அதுக்கப்புறம் செய்யறதுக்காக அறிவை கொடுத்து அதை நெய்யறதுக்கு அதை டிசைன் பண்றதுக்கு மனுஷனை உருவாக்குனவர் எங்க அப்பா அவருடைய பிள்ளை நான் எனக்கானதை அவர் செய்து முடிப்பார் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தவன் தான் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்து அவரிடத்துல சேருகிற விசுவாசம் கொண்டவன் அந்த விசுவாசத்துக்குள்ள வருவதற்காக தான் கர்த்தர் நம்மள சபையில கொண்டு வந்து நம்மளை பில்டப் பண்ணி கொண்டே இருக்கிறார் சிறுமைப்படுத்தி நம்மளை விசுவாசத்தை நம்மளையே எந்த லெவல்ல இருக்கிறோன்றது அறிந்து கொண்டு நம்மளை அவர் நிலைமை கொண்டு வர்ற இந்த விசுவாசம் இல்லாம நான் விசுவாசின்னு சொல்வேன் என்றால் உலகம் சபை எல்லாம் ஒத்துக்கொள்ளும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டேன் நீ விசுவாசின்னு சொல்லாத தம்பின்னு கிரியை என்ன செய்யணும் நான் விசுவாசிட்டேன் அவருக்கு தேவனுக்கு ஏற்ற பிள்ளையா இருந்து கிரியை என்ன செஞ்சாக்க கரெக்டா இருக்கும் கிரியின்னா ஆக்ஷன் விசுவாசிக்கிறது எப்படி பிறகு விசுவாசிட்ட பிறகு நான் என்ன கிரியை செய்யணும் யோவான் 6 எடுங்க யோவான் 6 28-29 படிங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிறுத்திய போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் இந்த பூமியில சாப்பிட்டுகிற சாப்பாட்டுக்காக வேலை செய்கிற கிரியைய ஆவிக்குரிய காரியத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்காதீங்கன்றாரு அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்க வேலை செய்து நீங்க மாசந்தோறும் சம்பாரிச்சிட்டு பாருங்க நான் 30 வேலை செஞ்சு அதற்கான சம்பளம்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேஸ் பண்ற மாதிரி இந்த ஆவிக்குரிய காரியத்துல எடை போட்டுறாதீங்க இந்த ஆவிக்குரிய காரியத்துல நீங்க கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும் நித்திய ஜீவன் வரைக்கும் ஒரு காரியம் இருக்குது அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன கிரியை செய்யணும் ஜபம் பண்ணும் அதிகமா ஜபம் பண்ணணும் ஊக்கமா ஜபம் பண்ணணும் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் தூங்காம ஜபம் பண்ணணும் நைட் ப்ரேயர் பண்ணணும் என்ன ப்ரேயர் வாரியரா மாறணும் எல்லாம் கிடையவே கிடையாது அடுத்த வசனம் படிங்க
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது இயேசு சொல்றாரு, அழிந்து போகிற இந்த பூமியில இருக்கிற காரியங்கள், அந்த உணவு, அதுக்காக நீங்க வேலை செஞ்சு சாப்பிடுற மாதிரி கிடையாது. நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்க நிலைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வுக்கு ஒரு போஜனம் இருக்குது. போஜனம்னா ஃபுட்டு. அந்த ஃபுட்டை வானத்திலிருந்து கீழே அனுப்பி இருக்கிறாரோ. இயேசு சொன்னார் இல்லையா, ஐ எம் த பிரெட் ஆஃப் த லைஃப், நானே ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. அதை குறித்து பேசுறாங்க 10வது அதிகாரத்துல யோவான்ல. சீஷன் சொல்லுவாங்க, மோசே எங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, அந்த மன்னா சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்கடா அப்படிங்கிற. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த மன்னா கிடையாது. தேவன் தந்த மெய்யான மன்னா, ஜீவ நாட்கள் எல்லாம் நீங்கள் ஜீவிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட மன்னா என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஜீவ அப்பம். அவரை புசித்தால்னா உங்களுடைய ஆவியில அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிந்து விசுவாசித்தால், வாயின் வழியா சாப்பிடுகிறத மென்னு தின்னு அது எனர்ஜியா மாறுகிறது. ஆவியின் வழியாக தேவனுடைய சத்தியத்தை உள்வாங்குகிறது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் மேன்ல உங்களை புட்டப் பண்ணி மறுபடி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நிலைநிறுத்துகிறது. இதுக்கு ஆதாரம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புசித்தால் அது நித்திய ஜீவி காலம் வரையும் நிற்கும். நம்ம இதையும் தப்பா கணக்கு போட்டுட்டு இந்த கம்யூனி நேரத்துல ஒரு துண்டு பிரெட்டை வாங்கி, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம்ன்றோம். அவர் சொல்லுகிறார், அதனுடைய சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் யார், அவர் எதற்காக வந்தார், அவர் எதற்காக மரித்தார், இதெல்லாம் விசுவாசிச்சுட்டு அவரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க பாத்தீங்களா. அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நியாயப்பிரமாணத்துல இருக்காது, மத உபதேசத்துல இருக்காது, மத உபதேசத்தினுடைய சுய நீதிகள்ல இருக்காது. தேவ நீதியின் பிரகாரம் அவரே எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாமே. எதுக்கெல்லாம் பிரதர், எல்லாத்துக்கும் அவர் தான். இதை சொல்லி முடிச்ச உடனே சீஷர் மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, படிங்க பிரதர். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணுங்க, அவர் விரும்புற மாதிரி. இத மட்டும் நம்ம பாஸ்டர் கிட்ட ஒரு விசுவாசி கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய லிஸ்டே போட்டுருவோம் நாங்க. பில்டிங் ஃபண்ட் அனுப்பணும், கட்டட நிதி அனுப்பணும், வாலிபர் பங்காளர் திட்டம், முதியோர் ஊழியம், பெரிய ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனா அங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். முடிஞ்சு போச்சு. அவர் அனுப்பின குமாரன் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை சத்தியத்தின் வழியாக அறிந்து விசுவாசித்து உங்களுடைய தரம் மாற்றப்பட வேண்டும் சிந்தையில. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு நேராக நீங்கள் வருவதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இதை செய்யாமல் இருக்கிற நேரத்துல, அல்லது இதை செய்யாமல் அறியாமல் இருக்கிற நேரத்துல, அறியாமல் செய்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது, அறிந்த பிறகும் செய்யும் போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். அங்க போகிறாங்க அவங்களுக்காக ஒரு ஆக்டிங், இங்க வர்றாங்க இவங்களுக்காக ஒரு ஆக்டிங். இந்த உலகத்துல நம்ம ஆக்ட் பண்ணி கொண்டே இருக்கோம். ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கிற அந்த நிலை கிடையாது. தேவனுக்கு முன்பதாக அவருடைய நிலையில அவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பெற்று நித்திய நித்திய காலமாய் அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியமாய் போயிடும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆக்கினை தீர்ப்பு. நமக்கு நாமே அறிந்தும் இந்த உலகத்தை நேசிக்கிறதுனால, உலக சிற்றின்பங்களை நேசிக்கிறதுனால அவரை புறந்தள்ளி இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற மாயையில வஞ்சிக்கப்பட்டு விழுந்து, இதையெல்லாம் ஆசீர்வாதம் நம்பி மெய்யான ஆசீர்வாதமாக அவரை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்துடுறோம். இந்த வேலையை செய்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளிருந்தே சாத்தான் என்கிற உலக ஆசையை தூண்டுகிற எண்ணங்கள்,
தேவனை விட்டு வழிவிலக செய்கிற மதபக்தியின் போதனைகள் இவைகளினால்தான் கிறிஸ்தவ உலகம் அதிகமாய் மூழ்கி கிடக்கிறது. ஒருவேளை இந்த நாள் இந்த சத்தியம் உங்களுக்கு இதை உங்களுக்கு கண்களை திறந்து விட்டுருக்கோம்னாக்க இதை நீங்க பார்த்து நிதானித்து நான் பேசுகிறது சரியா இல்லையா என்பதெல்லாம் ஆவியானவரோட தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்புங்க. கர்த்தர் உங்களுக்கு சரியான பதிலை தருவார். நீங்க வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் செய்யறதுக்காக ஒரு 7 வசனங்களை தர்றேன், எழுதி கொள்ளுங்க. டிஸ்பென்சேஷன் அப்படின்றதுக்கு ஆதார வசனம் பைபிள்ல இருக்கிறது. கால நியமனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தூதர்களின் காலத்திலிருந்து பிந்தின நித்தியம் வரைக்கும் அதற்கான வசனங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்க. எபேசியரின் புஸ்தகம் 1:9 கொலோசியரின் புஸ்தகம் 1:25 மத்தேயுவின் புஸ்தகம் 11:12 ஒன்னு பேதுருவின் புஸ்தகம் 1:11 அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 17:30 கலாத்தியரின் புஸ்தகம் 4:5 எபிரேயன் புஸ்தகம் 8:13 7 வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய அனந்த ஞானத்துல உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எது எது எப்பப்போ நடக்கணும்ன்றது தேவன் டைம், அவருடைய டைம். நம்ம நினைக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் 1000 வருடம் அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய டைம் என்பது தேவனுடைய அனந்த ஞானத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த எக்ஸாக்ட் டைம் வரும்போது அது அப்படி நடக்கும். அதனால தாயின் கர்ப்பத்துல நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்பதாகவே, இந்த பைபிள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, கல்வாரியில உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே, ஆதாம் பாவம் மீறுதல் என்பதற்கு போவதற்கு முன்பதாகவே, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களையே என்னையும் கர்த்தர் அறிந்து இந்த விசுவாசத்துக்குள் வைத்து நடத்தியிருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் பற்றி கொள்ள உங்களுடைய மனக்கண்களை திறந்து, எவ்வளவு மகத்துவமான வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில எவ்வளவு ஈஸியா நம்ம வாழலாம், ஆனா அப்படி வாழக்கூடாதபடிக்கு நமக்குள்ளவே நம்ம ஏற்படுத்தி கொண்ட தவறான காரியங்கள் எல்லாம் நம்மளை எப்படி தடை செய்கிறது என்பதை நிதானித்து பாருங்க. இந்த தடை செய்வதற்கு காரணம் நமக்குள்ளிருந்து எழும்புகிற தீய எண்ணங்கள், ஈவில் தாட்ஸ் அப்படின்னு வாங்க. இததான் பிசாசு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த ஈவில் தாட்ஸ் எப்படி வேலை செய்யுது என்பதை அடுத்த வாரத்துல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த எண்ணங்கள் நமக்குள்ளிருந்து தடைப்பட்டு வந்து ஆதி ஆகமத்துல துவங்கின தேவனை விட்டு ஆதாமை பிரிக்க தூண்டின எண்ணம் இந்த பூமியில இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கிறதெல்லாம் எப்படி, இதுல நம்ம சிக்கி கொண்டிருக்கிறது எப்படி, இதை நம்ம பார்த்த பிறகும் அந்த இடத்த விட்டு வெளியில வரணும்னு சொல்லி கர்த்தருடைய ஒத்தாசையை சார்ந்து கொண்டு இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி, இல்ல எனக்கு அதுதான் ஆசையா இருக்குது அதுலதான் வாழணும்னு நினைக்கிறவர்களுடைய மனநிலை எப்படியா இருக்கும், அவர்கள் வர முடியுமா வர முடியாதா என்றதை அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். யாராவது ஒருத்தர் செபித்து இந்த ஸ்டடியை முடியுங்க. அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா இன்னைக்கு பேசின காரியத்திலிருந்து உங்களுடைய கேள்விகளை வைக்கலாம்.